ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த நாளில் இருக்கிற முதலாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒருமுறை கூட நல்ல கரங்களை தட்டி நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓசையுள்ள கைத்தாளத்தோடு கூட பேரோசையுள்ள கைத்தாளத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலே கூட ஆண்டவர் எத்தனை பேர் ரச்சித்திருக்கிறார் உங்களை. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அவரை பாடி கொண்டாடும்படியாக அவர் நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார், நம்முடைய சாபத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். அந்த தேவனை நாம் சேர்ந்து கொண்டாட போகிறோம். எங்களோடு இணைந்து இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுவோம், அவர் சர்வ வல்லமையை கொண்டாடுவோம் என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுவோம், அவர் சர்வ வல்லமையை கொண்டாடுவோம். இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுவோம், அவர் சர்வ வல்லமையை கொண்டாடுவோம். பாவ வாழ்க்கையை வாழ்ந்திருந்தேன், அவர் சேற்றை நீக்கி என்னை தூக்கிவிட்டாரே. பாவ வாழ்க்கையை வாழ்ந்திருந்தேன், அவர் சேற்றை நீக்கி என்னை தூக்கிவிட்டாரே. அதை நான் துதியலோடு வருவேன், நான் புகழ்ச்சியோடு வருவேன், நடனத்தோடு நன்றி சொல்வேன். இயேசு என்னை ரட்சித்தாரே, பாடுவோமா? இயேசு என்னை ரட்சித்தாரே, ஏஹே கண்ணீரி நீ எனக்கு இல்லையே. இயேசு என்னை ரட்சித்தாரே, இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை ரட்சித்தாரே, இயேசு என்னை ரட்சித்தாரே, ஏஹே கண்ணீரி நீ எனக்கு இல்லையே. இயேசு என்னை ரட்சித்தாரே, பாவத்தில் பாவத்தில் பூரண்ட என்னை ரட்சித்தாரே, அவர் சாபங்கள் நீக்கி என்னை ரட்சித்தாரே. பாவத்தில் பூரண்ட என்னை ரட்சித்தாரே, அவர் சாபங்கள் நீக்கி என்னை ரட்சித்தாரே. அன்பிற்கா ஏங்கி நின்றேன் ரட்சித்தாரே, பாடுவோமா? அன்பிற்கா ஏங்கி நின்றேன் ரட்சித்தாரே, தலையை நெஞ்சோடு சேர்த்து கொண்டாரே, தலையை நெஞ்சோடு சேர்த்து கொண்டாரே. அதனால் துதிகளோடு வருவேன், நான் புகழ்ச்சியோடு வருவேன், நடனத்தோடு நன்றி சொல்வேன். இயேசு என்னை ரட்சித்தாரே, சந்தோஷமா சொல்லுங்க. இயேசு என்னை ரட்சித்தாரே, ஏஹே கண்ணீரினி எனக்கு இல்லையே. இயேசு என்னை ரட்சித்தாரே, நிச்சயம் இழந்த என்னை, நிச்சயம் இழந்த என்னை ரட்சித்தாரே, அவர் பரம நிச்சயத்தை எனக்கு தந்தாரே. நிச்சயம் இழந்த என்னை ரட்சித்தாரே, அவர் பரம நிச்சயத்தை எனக்கு தந்தாரே. பயத்தின் நாட்களை அவர் மாற்றிவிட்டாரே, பயத்தின் நாட்களை அவர் மாற்றிவிட்டாரே. மகிமையின் கிரீடத்தை எனக்கு தந்தாரே, மகிமையின் கிரீடத்தை எனக்கு தந்தாரே. அதை நான் துதிகளோடு வருவேன், நான் புகழ்ச்சியோடு வருவேன், நடனத்தோடு நன்றி சொல்வேன். இயேசு என்னை ரட்சித்தாரே, சொல்லுவோமா சந்தோஷமா? இயேசு என்னை ரட்சித்தாரே, ஏஹே கண்ணீரினே எனக்கு இல்லையே. இயேசு என்னை ரட்சித்தாரே, இயேசு என்னை ரட்சித்தாரே, கண்ணீரினே எனக்கு இல்லையே. இயேசு என்னை ரட்சித்தாரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவரே, நீ எனக்கு செய்த நன்மைகள் ஒன்றா இரண்டா? அவள் விவரிக்க முடியாத ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட இந்த காலை நேரத்தில் உற்சாக பலிகளை நம்முடைய தேவனுக்கு செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த மட்டும் காத்த தெய்வம், அவர் இனி நம்மை காத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்பா நீ செய்த சகல உபகாரங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நம்முடைய வாழ்வில் ஹல்லேலூயா அநேக கவலைகள் கஷ்டங்கள் அமைந்து இருக்குவது உண்டு. நமக்கு ஹல்லேலூயா வற்றாத ஜீவ நதியாக, நமக்கு ஆதல் கொடுக்கிற தெய்வமாக அவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். வந்திருக்கிற மெல்ல எழும்பி நின்று ஆவியானவரே நீர் எங்களை பலப்படுத்துவீராக. இந்த நாளிலே இப்படி அபிஷேகத்தினால்
உம்முடைய ஆனந்த தைலத்தினாலே நீர் எங்களை நிரப்புவீராக என்று சொல்லி அவருடைய நாமத்தை ஹல்லேலூயா உச்சரிக்கும் பொழுது வற்றாத ஜீவ நதியாக அவர் நம் மத்தியில் கடந்து வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாய்களை விரிவாய் திறக்கும் பொழுது அதை நன்மையால் நிரப்புவேர் என்று சொல்லியிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் கூட ஆண்டவரே உம்முடைய நன்மையினால் எங்களை திருப்தியாக்குவீராக, வற்றாத ஜீவ நதியாய் எங்கள் மத்தியிலே ஆண்டவர் நீர் கடந்து வருவீராக என்று சொல்லி அவருடைய நாமத்தை காலையில் உச்சரிக்கும் பொழுது தேவன் இந்த நாளிலே ஒரு புது பலனை தந்து நம்மை வழி நடத்த போகிறார். பேரின்ப நதியாய் எண்ணில் பாய்ந்து தாகம் தீர்த்து விடும் என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோம். பெரின்ப நதியாய் எண்ணில் பாய்ந்து தாகம் தீர்த்து விடும் தேவா, ஜீவ ஊற்றாய் பொங்கி பொங்கி என்னை நிரப்பிவிடும். பாடுவோமா. பெரின்ப நதியாய் எண்ணில் பாய்ந்து தாகம் தீர்த்து விடும் தேவா, ஜீவ ஊற்றாய் பொங்கி பொங்கி என்னை நிரப்பிவிடும். சக்கினா மகிமை, சக்கினா மகிமை இறங்கட்டுமே, உன் பிரசன்னம் என்னையே மூடட்டுமே. சக்கினா மகிமை இறங்கட்டுமே, உன் பிரசன்னம் என்னையே மூடட்டுமே. கர்த்தருக்கு, கர்த்தருக்கு காத்திருந்து புதிய பலன் பெறுவேன். கழுகு போல செட்டை அடித்து உயர பறந்திடுவேன். பாடுவோம். ஆண்டவரே உமக்கு காத்திருக்கிற எங்கள் மீது ஆண்டவரே உம்முடைய பலன் கடந்து வருவதற்காக நன்றி என்று சொல்லுங்க. கழுகு போல செட்டை அடித்து உயர பறந்திடு, நல்ல கரங்களை தட்டி சக்கினா மகிமை இறங்கட்டுமே, உன் பிரசன்னம் என்னையே மூடட்டுமே. சக்கினா மகிமை இறங்கட்டுமே, உன் பிரசன்னம் என்னையே மூடட்டு. உலந்த எலும்புகள், உலந்த எலும்பும் ஜீவன் பெருமே, உன்னத ஆவியினால் எந்த நாவி உயிர் பெருமே, உந்தன் வார்த்தையினால். பாடுவோம். ஆண்டவரே உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற தெய்வம், நீரைகள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீர். எந்த நாவி உயிர் பெருமே, உந்தன் வார்த்தையினால். சக்கினா மகிமை இறங்கட்டுமே, பிரசன்னம் என்னையே மூடட்டுமே. சக்கினா மகிமை இறங்கட்டுமே, பிரசன்னம் என்னையே மூடட்டுமே. சக்கினா மகிமை இறங்கட்டுமே, பிரசன்னம் என்னையே மூடட்டு. அக்கினி நாவாய், அக்கினி நாவாய் என்னில் இறங்கும், என்னை பலப்படுத்தும். அந்நிய பாஷை பேசி உம்மை புகழ்ந்து உயர்த்திடுவேன். பாடுவோம். ஆண்டவரே அக்கி நாவாயங்கள் மத்தியிலே கடந்து வாங்கப்பா. அந்நிய பாஷை பேசி உம்மை புகழ்ந்து உயர்த்திடு, நல்ல சத்தத்தை உயர்த்தி. சக்கினா மகிமை இறங்கட்டுமே, உன் பிரசன்னம் என்னையே மூடட்டுமே. சக்கினா மகிமை இறங்கட்டுமே, உன் பிரசன்னம் என்னையே மூடட்டுமே. சக்கினா மகிமை இறங்கட்டுமே, உன் பிரசன்னம் என்னையே மூடட்டுமே. சக்கினா மகிமை இறங்கட்டுமே, பிரசன்னம் என்னையே மூடட்டுமே. பெரின்ப நதியாய் எண்ணில் பாய்ந்து தாகம் தீர்த்து விடும் தேவா, ஜீவ ஊற்றாய் பொங்கி பொங்கி என்னை நிரப்பிவிடும். பெரின்ப நதியாய் எண்ணில் பாய்ந்து தாகம் தீர்த்து விடும் தேவா, ஜீவ ஊற்றாய் பொங்கி பொங்கி என்னை நிரப்பிவிடும். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. சக்கினா மகிமை இறங்கட்டுமே, உன் பிரசன்னம் என்னையே மூடட்டுமே. சக்கினா மகிமை இறங்கட்டுமே, உன் பிரசன்னம் என்னையே மூடட்டுமே. சக்கினா மகிமை
ஈரங்கட்டுமே உம் பிரசன்னம் என்னையே மூடட்டுமே செக்கினா மகிமை ஈரங்கட்டுமே பிரசன்னம் என்னையே மூடட்டுமே சக்கினா மகிமை இறங்கட்டுமே உம் பிரசன்னம் என்னையே மூடட்டுமே நல்ல கரங்களை தட்டி அப்பா இந்த காலை நேரத்துல உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடி இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா நல்ல முழு பலத்தோடு கூட முழு ஆத்மாவோடு கூட ஹல்லேலூயா என் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி நவமான பாஷைகளை பேசி ஓ ரீபானா சந்து ரீதா லாது ராதா லாக்காபாரணம்மா நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா என் தேவாதி தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிற ஆண்டவரே மலைகளை பேர்க்க தக்க விசுவாசத்தை நீர் எனக்கு தந்து வழி நடத்துகிறீர் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி இந்த மட்டும் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்தவர் இனியும் நம்மை காக்க போகிறவர் இந்த மட்டும் ஹல்லேலூயா நம்மை உயர்த்தி வைத்தவர் இனியும் நம்மை கரம் பிடித்து நடத்த போகிறவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கு கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார் நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு கூட முழு ஹல்லேலூயா ஆத்மாவோடு கூட நாங்கள் உண்மையில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்றவங்க அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்துவோமா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா என் தேவாதி தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை சொல்லி அவருக்கு நன்றி சொல்லுவோமா நீதிமான் பனையை போல செழித்து அவர் லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தர் இந்த மாதத்தில் அவர் நம்மை செழிக்க பண்ண போகிறார் அவர் நம்மை வளர பண்ண போகிறார் நம்முடைய ஹலி எல்லைகளை அவர் விஸ்தாரமாக்க போகிறார் விசுவாசத்தோடு கூட நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு கூட அவருக்கு நன்றி செலுத்துவோமா நன்றி 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 ஆண்டவர் என் தேவாதி தேவனே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ மதில் நின்ற பொழுது அவர்கள் ஏழு முறை அந்த ஹல்லேலூயா அலங்கத்தை சுற்றி வந்து ஆர்ப்பரித்த பொழுது ஹல்லேலூயா மதில்கள் இடிந்து விழுந்தது என்று வேதம் சொல்கிறதே ஒரு மூன்று முறை நம்ம ஹல்லேலூயா இயேசுவே இயேசுவே என்று அழைத்து அவருடைய நாமத்தை துதிக்க போகிறோம் எல்லா ஹல்லேலூயாவோடு இணைந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா பரலோகத்துக்கு நேராக நம்முடைய தலைகளை உயர்த்துவோமா நம்முடைய ராஜாதி ராஜா அவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார் ஹல்லேலூயா நம்மை தலை நிமிர பண்ணுகிறவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார் நம்ம எந்த இடத்துல வெக்கப்பட்டு நிற்கிறோமோ அந்த இடத்துல நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார் இந்த காலை நேரத்தில் சொல்லுங்க ஆண்டவரே உம்மை பார்க்கும்படியாக வந்திருக்க ராஜா நான் வந்த வண்ணமாய் போகக்கூடாது ஆண்டவரே உம்மை பார்க்கும்படியாக வந்திருக்கிறேன் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்மை பார்க்க ஆசை கொண்டேன் உம் பரிசுத்த ஸ்தலம் வந்தேன் உம்முடைய மகிமையை நான் காண வந்தேன் என்று சொல்லி அப்படி நாமத்தை உயர்த்தி பாடப்போகிறோம் ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்மை பார்க்க ஆசை கொண்டே உம் பரிசுத்த ஸ்தலம் வந்தே உம்மை பார்க்க ஆசை கொண்டே உம் பரிசுத்த ஸ்தலம் வந்தே உம் மகிமையை நான் கண்டே உம் வல்லமையை பேச்சு கொண்டே பாடுவோமா உம் மகிமையை நான் கண்டேன் இந்த ஆராதனை வேலியில உம் வல்லமையை பேசிக்கொண்டே உம்மை பார்க்க ஆசை கொண்டே உம் பரிசுத்த ஸ்தலம் வந்தே உம்மை பார்க்க ஆசை கொண்டே உம் பரிசுத்த ஸ்தலம் வந்தே சிவனை பார்க்கிலும் ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை நல்லது பாடுவோம் ஆண்டவரே என் ஜீவனை பார்க்கிலும் ஆண்டவரே இப்படி கிருபை மேலானது என் உதடுகள் உம்மை துதிக்கும் என் உதடுகள் உம்மை துதிக்கும் என் ஆத்துமா கெம்பீரிக்கும் என் உதடுகள் உம்மை துதிக்கும் என் ஆத்துமா
மகிழ்ந்திருக்கும் உம்மை பார்க்க ஆசை கொண்டே பரிசுத்த ஸ்தலம் வந்தே உணர்ந்து பாடுவோம் ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவர் விசுவின் காட்சியில் காண உடைய முகத்தை காண வாஞ்சிக்கிறோம் என்று சொல்லுங்க ஆத்துமா உம்மை தேடும் ஆத்துமா உம்மை தேடும் என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கும் பாடுவோம் ஆண்டவரே ஆத்துமா உம்மை தேடும் என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கும் உறக்கத்தில் உறக்கத்தில் உம்மை நினைத்தே உம்மன்பை தியானம் செய்தே உறக்கத்தில் உம்மை நினைத்தே உம் அன்பை தியானம் செய்வேன் உம்மை பார்க்க ஆசை கொண்டே நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பரிசுத்த ஸ்தலம் வந்தே உம்மை பார்க்க ஆசை கொண்டே பரிசுத்த ஸ்தலம் வந்தே செட்டையின் நிழலில் நான் எங்கும் களி கூறுவேன் சொல்லுங்க ஆண்டவரே உம்முடைய செட்டை நிழல எத்தனை ஆனந்தம் அப்பா சொல்லுவோம் உணர்ந்து சொல்லுங்க நான் எங்கும் களி கூறுவேன் உந்தன் முகத்தை பார்த்தையிலே என் உள்ளம் திருப்பிக் கொள்ளும் உந்தன் முகத்தை பார்க்கையிலே என் உள்ளம் திருப்பிக் கொள்ளும் உம்மை பார்க்க ஆசை கொண்டு நல்ல சத்தத்தை உயர்த்தி வானத்தின் தலைகளை வைத்து சொல்லுங்க உம்மை பார்க்க ஆசை கொண்டு கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஸ்தலம் வந்தே உம்மை பார்க்க ஆசை கொண்டே உம் பரிசுத்த ஸ்தலம் வந்தே ஒருமுறை நல்ல கரங்களை உயர்த்தி உம்மை பார்க்க ஆசை கொண்டே உம் பரிசுத்த ஸ்தலம் வந்தே நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க அப்பா என் சீவுநல்ல மாண்டப்பனால் மட்டும் நான் உம்மையே உயர்த்துவேன் உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் உமக்கு நன்றி ராஜா இப்பொழுதும் நம்ம ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க இருக்கிறோம் இரண்டு இரண்டு பேர் கரங்களை கோர்த்து சொல்லப்படுற ஜெப குறிப்புகளுக்காக நம்ம எல்லாம் பாரத்தோடு ஜெபிப்போம் முதலாவது உக்ரைன் ரஷ்யா இடையே உள்ள போர் உலக போராக மாறாதபடிக்கு தேவன் ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக நம்ம எல்லாம் ஜெபிப்போம் இயேசுவே இந்த நாளிலும் அப்பா பல மாதங்களாக உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடைபெற்றிருக்க போர் அப்பா சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வர கத்தனி உதவி செய்வீராக எல்லா தடைகளையும் கத்தனி உடைத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் அதை ஏற்காரணத்து கொண்டும் அப்பா அது உலக போராக மாறிவிடாதபடி கத்தனி பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தேசத்திலும் அப்பா உலகத்திலையும் கத்தர் தெய்வீக சமாதானத்தை கத்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் பாரத்தோடு இந்த காலை வேளையில் ஜெபிக்கிறோம் பாப்பா கத்தர் மாபெரும் அற்புதத்தை கத்தனி செய்வீராக அப்பா இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வருகிறோம் அவர்கள் ஏற்ற உதவி அப்பா ஏற்ற உதவியை கத்த ஏற்ற நேரத்தில் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு பேரையும் கத்த விசேஷமாக நீ பாதுகாப்பீராகப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் வைக்கிறோம் அப்பா கதை நீ அப்படி செய்ய போறக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி நன்றி அப்பா அடுத்ததாக 21 நாட்கள் விசேஷித்த ஜெபம் ஜெபத்தை தேவன் ஆசீர்வதிக்கவும் 3 நாள் விசேஷித்த ஜெபத்தை ஆசீர்வதித்து 75 புதிய ஆத்மாக்கள் வந்து பங்கு பெற 21 நாள் விசேஷித்த ஜெபத்தை தேவன் ஆசீர்வதிக்கப்படியாகவும் அதை தொடர்ந்து நடைபெற இருக்கிற 3 நாள் விசேஷித்த கூட்டங்களில் 75 புதிய ஆத்மாக்கள் பங்குபெறும்படியாகவும் நம்ம எல்லாம் பாரத்தோடு ஜெபிப்போமா ஸ்தோத்திரமாப்பா இந்த நாளிலுமாப்பா எங்கள் சபையில் நடைபெறுகிற இந்த 21 நாள் ஜெபத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோமாப்பா கர்த்தர் இப்படிப்பட்ட ஜெப நாட்களை நியாயத்தைப்படுத்திக் கொடுத்ததுக்காக நன்றி விசுவாசிகள் அப்பா அதை நல்ல ஞானமாக பயன்படுத்தி கொள்ள உம்முடைய சமூகத்தில் வந்து நல்ல உபவாசம் இருந்து ஜெபிக்க அப்பா அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீ உதவி செய்வீராக அதை தொடர்ந்து நடைபெற இருக்கிற இந்த 3 நாள் விசேஷ கூட்டத்தையும் கர்த்தர் நீ ஆசீர்வதிப்பீராக கர்த்தர் அப்பா 75 ஆத்மாக்களை அப்பா நாங்கள் லக்கு வைத்திருக்கிறோம் கர்த்தர் அற்புதமாக அந்த லக்கை அடைய செய்வீராக
எதிராக திருவேர் காட்டில் உள்ள அநேக ஜனங்கள் இருளிருக்கிற ஜனங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண இயேசுவே மெய்யான வழி நீர் மாத்திரமே வழி என்பதை அறிந்து கொள்ளப்பா தன் வாழ்க்கையில் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீ உதவி செய்வீராகப்பா கர்த்தர் இந்த ஜெப நாட்களையும் அப்பா மூணு நாள் விசேஷ ஜெபத்தையும் ஆசீர்வதிப்பீராக கர்த்தர் அப்படி செய்ய போறக்காக மகன் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி நன்றி அப்பா நன்றி அடுத்ததாக இம்மாதத்தின் வாக்குத்தத்தின்படி தேவன் விசுவாச குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கவும் ஒரு செழிப்பை தரவும் நம்ம எல்லாம் பாரத்தோடு ஜெபிப்போம். அப்போ இந்த மாதத்தின் வாக்குத்தத்துக்காக வருகிறோம். அப்பா வாக்குத்தத்தை குடித்த தேவன் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிற என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா கதாவே இந்த மாதத்தின் வாக்குத்தத்தின்படி நீதிமான் பணையை போல செழிப்பான் லிபனோடு கேதுருவை போல வளருவான் என்று வாக்குத்தம் கொடுத்துருக்கீங்கப்பா. கர்த்தர் எங்கள் விசுவாச குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பணையை போல செழிக்க வைப்பீராக, வளர வைப்பீராக, எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குவீராக. ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள அனைத்து உள்ளமான ஆசீர்வாதத்தால எங்கள் விசுவாச குடும்பத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த வாக்குத்தத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்கிறோம். கர்த்தர் ஏற்ற வேலை செய்ய போறக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. இப்பொழுதும் விசேஷ தேவர்களும் வலது கரங்களை உயர்த்துக் கொள்ளுங்கள். விசேஷ தேவைக்காகவும் தேவ செய்திக்காகவும் நம்ம எல்லாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த காலை வேளையில் விசேஷ தேவையோடு சபைக்கு கடந்து வந்ததற்காக நாங்கள் வருகிறோம். இயேசுவே அவளுடைய என்ன விசேஷ தேவை என்பதை கர்த்தனி அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறீர். ஏற்ற வேளையில் இந்த தேவைகள் கர்த்தனி பதில் அற்புதமாக பதில் தரப்புறக்காக நன்றி செலுத்துமாப்பா. எல்லா அடைபட்ட வாசல்களும் ஒரு நாட்களில் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாத்திரமின்றி அப்பா இன்றைக்கு இருக்க தேவ செய்திக்காக வருகிறோம். மாவைக்குரிய மன்னாவை கொடுத்து எங்களுக்கு கர்த்தனி போஷிப்பீராக. அப்பா நான் கவனத்தோடு கவனிக்க உடைய வசனம் எங்கள் இருதயத்துக்குள்ளாக கிரியை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளங்களுக்குள்ள அசைவாடுவீராக. எல்லா கணமும் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். காலை வேளையிலே ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். வந்திருக்க எல்லாரும் உற்சாகமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். வருகிற வாரத்தில் நம்முடைய சபையினுடைய ஆண்டு விழா நடைபெற இருக்கிறது. அதுக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. சில நாட்களுக்கு முன்பு புதுசாக வந்த ஒரு ஆத்மா சொன்னாங்க, எத்தனையோ ஆலயங்களுக்கு நான் போயிருக்கிறேன், போனால் எங்களுக்காக தான் நாங்கள் வேண்டிக்குவோம், ஆனால் சபைக்கு வந்த பொழுது என் கையப்பிடித்து ஒருவர் ஜெபம் பண்ணி எனக்காக மனதுருக ஜெபம் பண்ணது என்னை தொட்டது. அதுக்கப்புறம் நான் ரெகுலராக சபைக்கு வர ஆரம்பித்தேன் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. அதனால் எப்போ ஜெபம் பண்ணாலும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. புதுசாக வர்றவங்களை மூத்த விசுவாசிகள் அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள கரம் பிடித்து ஜெபிக்கும்பொழுது அவங்க பெயரை கேட்டு ஊக்கமாகி ஜெபிக்கணும். சில பக்கத்தில் கை கொடுத்து எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்க சொன்னால் கூட என்ன தான் பார்த்துட்ருக்குறீங்க. பக்கத்தில் இவங்க கைப்பிடிச்சு இந்த மாத வாக்குத்தத்தத்தை சொல்லுங்கள். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனின் கேதுருவை போல் வளருவான். வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிற எல்லாரும் ஒரு அலையிலையா சொல்லலாமா. சமீபத்தில் நான் ஒரு கட்டுரை ஒன்றை வாசித்தேன். அதில் ஒரு ஆராய்ச்சியாளர் நம்முடைய மனித சரீரத்தை ஆராய்ந்து அதில் என்னென்னலாம் தனிமங்கள் இருக்கிறது, அதை வைத்து என்னெல்லாம் செய்யலான்னு சொல்லி ஒரு சுவாரஸ்யமான ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதை நான் உங்ககிட்ட வாசிக்கிறேன். நம்முடைய சரீரத்திலே பூமியில் இருக்கிற அத்தனை தனிமங்கள் இருக்கிறது. அதில் விசேஷமாக 3 இன்ச் நீளமுள்ள ஆணி செய்யக்கூடிய அளவு உடம்புல இரும்பு இருக்கிறது. இரும்பு மனிதர்கள். அல்லேலூயா. அடுத்து 3900 பென்சில் செய்கிற அளவு கறி இருக்குதான் நம்ம உடம்புல. கார்பன், நம்ம உடம்புல இருக்கிற கார்பனை வச்சு 900 பென்சில் செய்யலாமா. அடுத்து உடம்புல இருக்கிற கொழுப்பை எடுத்து 7 சோப்பு செய்யலாமா. நீங்களாம் பார்க்குறீங்க, என் உடம்புல இருக்கிற கொழுப்பை எடுத்தால் 70 சோப்பு செய்யலான்ட்டு. சராசரி மனிதனுடைய உடம்புல இருக்கிற கொழுப்பை வைத்து 7 சோப்பு செய்யலாமா. அது மாத்திரமல்ல, நம்ம உடம்புல பாஸ்பரஸ் அப்படின்னு ஒரு தனிமை இருக்கிறது, அதை வைத்து 2200 தீக்குச்சி செய்யலாமா. உடம்புல அவ்வளோ பாஸ்பரஸ் இருக்குதா. அது இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற கால்சியம் சுண்ணாம்பு இருக்குது இல்லையா, அதெல்லாம் தனியாக பிரித்து எடுத்தோம்னா ஒரு கோழி கூண்டுக்கு அடிக்கிற அளவு சுண்ணாம்பு இருக்குதா நம்ம உடம்புல. எல்லாவற்றுக்கும் மேலாக 30 லிட்டர் கேன் நிரப்புகிற அளவு நம்ம உடம்புல தண்ணீர் இருக்கிறது. நம்ம உடம்புல இருக்கிற தண்ணியை வந்து 2 கேனில் நிரப்பிடலாம். ஒரு கேனில் 15 லிட்டர் இல்லையா, 15-25 சரி ஏதோ ஒன்று 30 லிட்டர் தண்ணி இருக்குதா. இதை விட ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல் இல்லைன்னா, ஒரு மாட்டை கொல்லும் அளவு உடம்புல விஷம் இருக்கிறதா. இவன் ரொம்ப விஷம் அப்படின்னு சொல்கிறான்ல, அது உண்மைன்னு இப்போ தான் புரிகிறது. ஒரு மாட்டை கொல்லுகிற அளவு உடம்புல விஷம் இருக்கிறதா. ஸோ இதை பார்க்கும் பொழுது
வேதம் சொல்வது எத்தனை உண்மை என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்கிறோம். தேவன் பூமியின் மண்ணினால் ஆதாமை உண்டாக்கி அவனுடைய நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று தெளிவாக வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த சரீரம் மண்ணினால் ஆன சரீரம், இந்த மண்ணினால் ஆன சரீரத்தை கர்த்தர் படைத்ததினால் கர்த்தர் இந்த சரீரத்தை அவர் விசேஷித்த விதத்தில் வைத்திருக்கிறார். கடந்த மாதத்தில், இந்த மாதத்தின் துவக்கத்திலே, நீதிமான் பனையை போல் செழிப்பான் என்று ஒரு வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்போ நான் ஜெபிக்கும் பொழுது, செழிப்பு என்றால் பொதுவாக வசதி, பணம், காரு, பங்களா, இதை தானே மக்கள் நினைக்கிறார்கள். இந்த செழிப்பு மாத்திரம்தானா என்று நான் சிந்தித்த பொழுது கர்த்தர் சொன்னார், போர் பணம் மாத்திரமல்ல, ஆவி ஆத்மா சரீரத்திலே என் பிள்ளைகள் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்போ முதல் வாரத்திலே ஆவி என்றால் என்ன என்பதை நம்ம பார்த்தோம். போன வாரத்திலே ஆத்மா என்றால் என்ன என்று பார்த்தோம். இந்த வாரத்தில் சரீரத்தை குறித்த சத்தியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆமே. காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, சரீரத்தை குறித்த ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். த சீக்ரெட்ஸ் ஆஃப் த பாடி, சரீரத்தை குறித்த ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் 1 Corinthians 6:19-20 வாசிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் 231 பக்கத்திலே 1 Corinthians 6:19-20 சகோதரிகள் வாசிங்க பார்க்கலாம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? 20 சகோதரர்கள் வாசியுங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்லா கவனிக்கணும். உபதேசம் என்றாலே கொஞ்சம் புரிந்து கொள்வது கடினமா இருக்கும். ஆனால் இந்த உபதேசங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையை செழிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆகவே இந்த சரீரத்தை குறித்த உபதேசங்களை புரிந்து கொள்ள 3 கேள்விகளை உங்களுக்கு முன்பாய் நான் வைக்க விரும்புகிறேன். பின்வருகிற இந்த 3 கேள்விகளுக்கு பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் விடை அறியும் பொழுது சரீரத்தை குறித்த ரகசியங்களை புரிந்து கொண்டு ஆவி ஆத்மா சரீரத்தில் நாம் செழிப்பாய் வாழ முடியும். முதலாவதாக உங்களுக்கு முன்பாய் நான் வைக்க விரும்புகிற கேள்வி, சரீரத்தை குறித்து வேதம் கூறுவது என்ன? வாட் இஸ் த பைபிள் டீச் அபவுட் த பாடி? நம்முடைய உடலை குறித்து பரிசுத்த வேதம் என்ன போதிக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வேதம் தெளிவாய் சொல்கிறது, நம்முடைய உடல் மண்ணினால் உருவாக்கப்பட்டது. ஆதியாகமம் 2:7 நாம் இதை பார்க்கிறோம். வாசிக்க தெரிந்த எல்லாரும் சத்தமாய் அந்த வசனத்தை வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான், மனுஷன் ஜீவாத்மாவானான், மனுஷன் ஜீவாத்மாவானான். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? திரித்துவ தேவன் திரித்துவ மனிதனை படைத்தார். ஆதியாகமம் 2:7 திரித்துவம், மனிதனுடைய திரித்துவம் அடங்கியிருக்கிறது. முதலாவதாக பூமியின் மண்ணினால் நமக்கு உடலை அவர் உருவாக்கினார். அடுத்து நம்முடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். தேவனுடைய ஜீவன், அவருடைய உயிர் அல்லது தேவனுடைய ஒரு துளி நமக்குள் வந்தது. அதன் பின்பு நம் சரீரத்திலே நாம் ஜீவ ஆத்மாவாக மாறினோம். அப்போ நமக்குள்ளே 3 அமைப்புகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆவி ஆத்மா சரீரம். நாம் எதை பார்க்கிறோம்? ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது, என்னை பார்க்கும்பொழுது எதை பார்க்குறீங்க? சரீரத்தை பார்க்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் எதை பார்க்கிறார்? நமக்குள் இருக்கிற ஆத்மாவை பார்க்கிறார். நீங்களாம் நல்ல விசுவாசிகள், சொன்ன அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. ரைட், கர்த்தர் நல்லவர். அப்போ ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை பார்க்கிறார். இந்த ஆத்மா வாழ்வதற்கு நமக்கு ஒரு வீடாக கர்த்தர் இந்த உடலை கொடுத்திருக்கிறார். நமக்குள் இருக்கிற ஆவி தேவனோடு நாம் தொடர்பு கொள்வதற்கு உதவி செய்கிறது. இந்த சரீரம் உலகத்தோடு நாம் தொடர்பு கொள்ள உதவி செய்கிறது. நம்முடைய ஆத்மா தான் நாமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆத்மா தங்குவதற்காக கர்த்தர் ஒரு வாடகை வீட்டை நமக்காக கொடுத்திருக்கிறார். இந்த சரீரம் மண்ணினால் உருவாக்கப்பட்டது. நாம் கட்டுகிற வீடும் எதனால் உருவாக்கப்படுகிறது? மண்ணினால் தான் உருவாக்கப்படுகிறது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்னதான்? மண்ணு தான். தெரியுமா உங்களுக்கு? மண்ணை தான் சாப்பிட்டுட்ருக்குறோம். மண்ணிலிருந்து தான் காய்கறிகள் விளைகிறது, மண்ணிலிருந்து தான் தண்ணீர் கிடைக்கிறது, நாம் பயன்படுத்துகிற எல்லாம் மண்ணிலிருந்து தான் வருகிறது. அப்போது இந்த மண்ணிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு வாடகை வீட்டை கொடுத்திருக்கிறார்.
இந்த வீடு நமக்கு சொந்தம் அல்ல, இந்த வீடு கர்த்தருக்கு சொந்தம். அப்ப நல்லா கவனிங்க, இந்த சரீரம் ஒரு வாடகை வீடு. இந்த சரீரத்திலே நாம் நம்முடைய ஆத்மா தங்கியிருக்கிறது. இந்த ஆத்மா உயிர் வாழ ஆவியை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ஆவியும் ஆத்மாவும் உள்ளான மனிதன் என்று அழைக்கப்படுகிறது. நாம் தங்கியிருக்கிற இந்த வாடகை வீடு புறம்பான மனிதன் என்று அழைக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த உடல் யாருக்கு சொந்தம்? அம்மா வயிற்றிலிருந்து வந்ததுனால அம்மாவுக்கு சொந்தமா? அப்பாவும் அம்மாவும் இணைந்து நம்மை பெற்றதினால் அப்பாவுக்கு சொந்தமா? இல்லை, என் உடம்பு இது எனக்கு சொந்தம் நீங்கள் சொல்ல முடியுமா? இன்றைக்கி அதான் வாலிபர்கள் சொல்கிறாங்க, என் வாழ்க்கை என் இஷ்டம் போல் தான் இருப்பேன், என் உடம்பு நான் என் இஷ்டம் போல் என்ன வேணாலும் செய்வேன், கேட்கறது யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரட்சிக்கப்படாதவங்க என்னென்ன சொல்லிட்டு போட்டோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உன்னுடைய உடல் உனக்கு சொந்தம் அல்ல, அது கர்த்தருக்கு சொந்தம் என்று வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 6:19 அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக இதை எழுதுகிறார். எல்லோரும் இணைந்து அந்த வசனத்தை வாசியுங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களே தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? ஹல்லேலூயா! நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்று அறியீர்களா? உங்கள் உடல் உங்களுக்கு சொந்தம் அல்ல, அது யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். என்றைக்கு சத்தியத்தை கேட்டு ஆண்டவர் இயேசு என் பாவங்களை மன்னிக்க சிலுவையில் மரித்தார் என்ற சத்தியத்தை கேட்டு எனக்காக அவர் அடக்கமண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசித்து இயேசுவே என் வாழ்க்கையில் வாரும் என்று நீ அவரை அழைக்கும் பொழுது அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் உன் பாவங்களை கழுவி கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக்குகிறார். அல்லேலூயா! தம்முடைய இரத்தத்தினால் விலை கொடுத்து உன்னை வாங்கிவிட்டார். ஆமென். இப்போ நீங்களும் நானும் யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். அது எப்படி பாஸ்டர், என் உடம்பு எனக்கு தானே சொந்தம், கர்த்தருக்கு எப்படி சொந்தம்னு நீங்கள் கேட்கலாம். உதாரணத்துக்கு, உங்கள் அம்மா ஒரு 50 சவரன் நகை போட்டு உங்களை கட்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. சும்மா கற்பனைக்கு தான், இப்போல்லாம் யார் 5 சவரத்து மேலே போகிறதில்ல. அந்த 50 சவரத்தை உங்கள் வீட்டுக்கார் கொண்டு போய் அடகு கடையில் வச்சுட்டார். அப்போ அம்மா ஊர்லேருந்து வராங்க, எங்கம்மா நகை அப்படின்னு கேட்டால், வீட்டுக்கார் அடகு கடையில் வச்சுட்டாருமா. சரி, மீட்கலையா, வேலை இல்லை, வருமானம் இல்லை, அது மூழ்க போகிறதுன்னொடனே, ஐயோ நான் வயிற்றை கட்டி வாயை கட்டி இவ்வளோ நகை சம்பாரித்தேன், கொண்டு போய் இப்படி அநியாயமாக அடகு கடையில் வச்சிட்டிங்களேன்னு சொல்லி உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, போய் அத்தனை நகையும் மீட்டு கொண்டு வருகிறார்கள். இப்போ அந்த நகை யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? மீட்டவங்களுக்கு தான் சொந்தம். புரியுதா உங்களுக்கு? ஆனால் உங்கள் மேலே இருக்கிற அன்பினால், மகளே மறுபடியும் அந்த நகையை உனக்கே நான் தரேன், ஆனால் இந்த முறை இனிமே என்ன பண்ணக்கூடாது, அடகு கடையில் வைக்கக்கூடாது, உங்கள் கையில் கொடுக்கிறார்கள். நீங்கள் உங்கள் கையில் அந்த நகையை வைத்திருந்தாலும் இனி அது உங்களுக்கு சொந்தம் அல்ல, அது உங்களுடைய தாய்க்கு சொந்தம். அல்லேலூயா! அதே போல இந்த சரீரம் உனக்கு சொந்தம் அல்ல, தாயின் வயிற்றில் உனக்கு உடலை உருவாக்கினவர் கர்த்தர். அல்லேலூயா! நீ இந்த பூமிக்கு வரும்பொழுது உனக்கு உயிர் கொடுத்தவர் கர்த்தர், உனக்குள்ளே தங்கியிருக்கிற ஆத்மாவை படைத்தவர் கர்த்தர். ஆமென். ஆனால் பாவத்தினால் நீ அவைகளை இழந்து, ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால் அவர்கள் தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பிசாசுக்கு அடகு வைத்து விட்டார்கள். ஆனால் இயேசுவோ சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி நீ அவரை விசுவாசிக்கும் பொழுது தம்முடைய இரத்தத்தை கொடுத்து உன்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா! இப்பொழுது நீங்கள் யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். இப்போ நினைச்சாலும் ஆண்டவர் உங்களை எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குதா இல்லையா? இருக்குது. ஆனாலும் பயமாக இருக்குது இல்லை? ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுறார், உன் உடல் ஆவி ஆத்மா எனக்கு சொந்தம், ஆனாலும் நீ அதை வைத்துக்கொள். ஆமேன். ஆனால் இனிமேல் உனக்காக யூஸ் பண்ணக்கூடாது, அதை யாருக்காக யூஸ் பண்ணணும்? உங்கள் ஆத்மாவை ஆவியை சரீரத்தை கர்த்தருக்காக பயன்படுத்தணும். ஏனென்றால் அது உங்களுக்கு சொந்தம் அல்ல, உங்களை படைத்த கர்த்தருக்கு அது சொந்தமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் உயிர் இந்த உடல் உயிர் வாழ்வது நம்முடைய பலத்தினால் அல்ல. ஆமேன். நீங்கள் நினைக்கலாம், நான் நல்லா ஹார்லிக்ஸ் சாப்பிட்றேன், பூஸ்ட்டு சாப்பிட்றேன், அதனால தான் நான் தெம்பாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவ பிள்ளையே, நீ உயிரோடு இருப்பது உன்னுடைய சரீரத்தில் நீ சாப்பிடுகிற உணவினால் அல்ல, உன் நாசியிலே கர்த்தர் ஊதி இருக்கிற அந்த ஜீவனால். ஹல்லேலூயா! இந்த ஜீவன் இல்லாமல் உடல் தனியாக உயிர் வாழ முடியாது. ஆமென். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, யாக்கோபு 2:26 அருமையாக யாக்கோபு சொல்லுகிறார், வாசிங்க பார்க்கலாம். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. அப்போ உயிர் இல்லாத உடல் செத்த உடல். உயிர் இருக்கிற வரைக்கும் தான் பாஸ்டர் பாஸ்டர்னு சொல்றோம், செத்ததுக்கு அப்புறம் என்ன என்ன சொல்லுவீங்க, பாடி எப்போ வரப்போகுது, ஹாஸ்பிட்டல் இருந்து பாடி
எப்போ வரப்போகுது? உயிரோடு இருக்கிற வரைக்கும் பாஸ்டர் பாஸ்டர்னு சொல்கிறோம், செத்ததுக்கப்புறம் பாடி எப்போ வருது அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். அப்போது இந்த சரீரம் உள்ள ஆவி இருக்கிற வரைக்கும் தான் இதற்கு மதிப்பு. அப்போ இந்த ஆவி ஒவ்வொரு நிமிடமும் நமக்குள் வருவதற்கு காரணம் கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. There is an eternity in between two heartbeats அப்படின்னு சொல்லி ஒரு பரிசுத்தவான் சொன்னார். இரண்டு இதய துடிப்புகளுக்கு இடையில் நித்தியம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். இதயம் நின்றுடுச்சுன்னா முடிஞ்சது, அதோட நித்தியத்துக்கு போயிட வேண்டியது தான். ஒவ்வொரு நாளும் காலையில் நீ எழுந்திருக்கும் பொழுது உனக்கு ஜீவனை கொடுப்பவர் கர்த்தர் என்பதை மறந்து விடாதீங்க. எழுந்த உடனே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா? அதுக்கெல்லாம் எங்கள் பாஸ்டர் நேரம் இருக்குது. எழுந்த உடனே எங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வந்திருக்குதா, இல்லைன்னா பிக் பாஸ் வந்திருக்குதா, இதில் தான் உங்களுக்கு கவனம் இருக்குது. காலையில் எழுந்த உடனே முதல் வேலை கர்த்தரை துதிக்கிற வேலையாக காணப்படணும். இது வரைக்கும் அதை செய்யலைன்னா இனிமேல் செய்யுங்க. எழுந்த உடனே அப்பா மூக்கில் கொஞ்சம் ஃபோன் ஊதி பாருங்கள், மூக்கில் மூச்சு இருக்குதான்னு பாருங்கள். மூச்சு இருந்தால் உடனே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அதே வேளையில் இந்த சரீரத்தை ஆண்டவர் கொடுத்தாலும் கர்த்தர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார், இந்த நாம் சாப்பிடுகிற உணவை விட இந்த சரீரம் விசேஷமானது. ஆமே. நிறைய பேர் சாப்பிடுவதற்காகவே உயிர் வாழ்கிறார்கள். 24 மணி நேரமும் மிஷின் அரைச்சிக்கிட்டே கிரைண்டர் ஓடிக்கிட்டே இருக்கணும். காலையில் எழுந்த உடனே ஆரம்பிக்கிற மெஷின் ராத்திரி தூங்குற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். சாப்பிடுவதற்காக உயிர் வாழக்கூடாது, உயிர் வாழ்வதற்காக சாப்பிட வேண்டும். ஏனென்றால் உணவை விட இந்த உடல் மிக மிக முக்கியம். ஆமே. நிறைய விசுவாசிகள் உடலை குறித்து கேர் பண்ணுறதே கிடையாது. சாப்பாட்டில் ஒரு கண்ட்ரோல் கிடையாது. சுகர் இருக்குது இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு டாக்டர் சொன்னால், டாக்டர் நான் சாப்பிட்டுக்கிட்டு இன்சுலின் போட்டுக்கிறேன் டாக்டர், எதை சாப்பிடக்கூடாது அதெல்லாம் சாப்பிட்டு உடனே ஒரு இன்சுலின் போட்டுக்கிறது. உடம்பை வந்து குறித்து கவலைப்படுவதில்லை, போதுமான அளவு உறங்குவதில்லை. ராத்திரி 2 மணி வரைக்கும் கோட்டா மாதிரி முழிச்சுக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறது, செல்ஃபோனை நோண்டிகிட்டு இருக்கிறது, ஏன் காலையில் அதுக்கப்புறம் 10 மணி வரைக்கும் தூங்குறது. உடம்பை கெடுத்துட்ருக்குற நீ, உடலுக்கு உறக்கம் முக்கியம். ராத்திரி 10 மணிக்கு மேலே கண் முழிக்காதீங்க, அவசியம் இல்லாமல். 10 மணிக்கு படுத்து காலையில் 4 மணி 5 மணிக்கு எழுந்து ஆண்டவரை துதித்து ஜபத்தோடு அந்த நாளை துவக்குங்க. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், ராத்திரி எல்லாம் ஆந்த மாதிரி முழிச்சிட்டு உட்காந்துட்ருக்காத, உன் சரீரத்தை கெடுக்காதே, நல்ல உணவை சாப்பிடுங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்க எதுவும் காய்கறியே சாப்பிட்றது கிடையாது. பீஸா பர்கர் என்னென்னலாம் வெளிநாட்டு உணவு இருக்குதோ எல்லாத்தையும் சாப்பிட்றது. உடம்பை இந்த சின்ன வயசுலேயே கெடுத்துட்ருக்குறீங்க. அது மாத்திரமல்ல, கொஞ்சமாவது நடங்க, ஒரு நாளைக்கு கொஞ்சம் தூரமாவது நடங்க. பசங்களுக்கு 10 வயசுலேயே ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துறீங்க, அவன் 12 வயசுலேயே தொப்பையை தள்ளிட்டு வந்துடுறான். கொஞ்சமாவது நடந்தால் தானே, ஐயோ என் பிள்ளை நடந்தால் கால் வலிக்கும் அப்படின்னு வண்டியை வாங்கி கொடுத்து அவனை வந்து சொகுசாக வாழ வச்சிடுறீங்க. நான்லாம் வந்து ஸ்கூட்டர் வாங்கும்போது எனக்கு 26 வயசு, அது கூட நான் வாங்கலை, விசுவாசிகள் மடிப்பாகத்துலேருந்து வாங்கி கொடுத்தாங்க. 26 வயசு வரைக்கும் சைக்கிள் தான் மிதித்தேன். சின்ன வயதில் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, உடம்பு பிரிஸ்காக வச்சுக்கிடுங்க. சரீரம் கர்த்தர் கொடுத்தது, அலட்சியமாக இருக்காதிங்க. ஆண்டவர் ஒரு நாள் உன் சரீரத்தை குறித்தும் கணக்கு கேட்பார். சரீரத்தை நாம் ரொம்ப ஆரோக்கியமாக வைத்து கொள்ளணும், உணவுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. ஒரு முறை ஒரு வயதான தாத்தாவும் பாட்டியும் ஒரு வீட்டில் வாழ்ந்து கொண்டு வந்தாங்க, குடிசை வீட்டிலே. அவங்களுக்கு பிள்ளைகள் கிடையாது. அப்போ ஒரு விசேஷ நாளிலே பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணா, 3 அதிரசத்தை கொண்டு வந்து கொடுத்தான். அவன் எவ்வளோ குசும்புகாரன் பாருங்க, 2 பேர் இருக்கிறாங்கன்னு தெரியும், ஒன்று 2 அதிரசம் கொடுக்கணும் இல்லைன்னா 4 கொடுக்கணும், 3 கொடுத்துட்டு போயிட்டான். உடனே தாத்தாவும் பாட்டியும் ஆளுக்கு 1 அதிரசம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே தாத்தா அடுத்த அதிரசம் எடுத்த உடனே பாட்டி தட்டி விட்டுச்சு, நீ சாப்பிடக்கூடாது, நான் தான் சாப்பிடுவேன். அப்போ தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் போட்டி, 3வது அதிரசத்தை யார் சாப்பிட்றது? ஆளுக்கு பாத்தி சாப்பிட்லான்ற எண்ணம் கிடையாது. அப்போ பாட்டி உஷாராக ஒரு ஐடியா கொடுத்துச்சு, காலையில் யார் வந்து முதல்ல எழுந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிரசம் கிடையாது, 2வது எழுந்திருக்கிறவங்களுக்கு தான் அதர்சன் பாட்டி சொல்லிச்சு. உடனே 2 பேரும் படுத்தாங்க. காலையில் 6 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, கதவு திறக்கலை. ஊர்க்காரங்களாம் வந்து பாட்டி காலைல 6 மணிக்கெலாம் தண்ணி தெளிக்கும், பாட்டியை காணுமேனு சொல்லி ஊர்க்காரங்களாம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. 10 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு, கதவு திறக்கலை. அப்போ ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா தாத்தாவும் பாட்டியும் மூச்சை எடுத்துட்டு அப்படியே படுத்துட்ருக்குறாங்க. ஏன்னா யார் ஃபஸ்ட்டு எழுந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதர்சம் கிடைக்காதுல்ல. ஊர்க்காரன் பார்த்தான், அட பாவமே, என்ன ஒற்றுமை, ஒரே நேரத்தில் 2 பேர்ஸும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாடையை கட்டி 2 பேரையும் படுக்க வச்சான். அப்போவாது எழுந்திருக்க கூடாதான், அப்பவும் எழுந்திருக்கல. கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சு
மேலே விறகெல்லாம் அடுக்குனாங்க, அப்போவாது எழுந்திரிக்கூடாதா? அப்பவும் எழுந்திரிக்கல. கடைசியில் அந்த கொல்லி வைக்கிறவன் பாருங்கள், தாத்தாவுக்கு முதல்ல கொல்லி வச்சுட்டான். அந்த நெருப்பு எரிஞ்சவுடனே தாத்தா ஐயோ 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 அப்படின்னு சொல்லி கத்துறார். ஊர்க்காரங்களும் பயமாயிடுச்சு, என்னடா பிணம் எழுந்தது? பாட்டி எழுந்து உட்காந்து சொல்லிச்சான், எனக்கு தான் அதர்சம் அப்படின்னுச்சான். மக்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, தாத்தா என்னடானா ஐயோ ஐயோன்றார், பாட்டி எனக்கு தான் அதர்சம்னு சொல்லுதேன்னு சொல்லி விசாரித்து பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரன் பண்ண குறும்பில் இவ்வளோ பிரச்சனை நடந்ததுதான். பாருங்கள், உடலை விட எது முக்கியம் நம்ம மக்களுக்கு? ஆமாம், நமக்கு சோறு தான் முக்கியம் பாஸ்டர், மற்றதெல்லாம் முக்கியம் இல்லைன்ற மாதிரி இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சோறு அல்ல உன் சரீரம் தான் விசேஷமானது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் எதற்காக இந்த சரீரத்தை படைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். நான் முதல்ல சொன்னது போல் நம்முடைய ஆத்மா தான் நாம். நம்முடைய ஆத்மா தேவனோடு தொடர்பு கொள்ள ஆவியை கர்த்தர் படைத்தார். நம்முடைய ஆத்மா உலகத்தோடு தொடர்பு கொள்ள ஆண்டவர் சரீரத்தை படைத்தார். அப்போது சரீரத்தின் செயல்பாடுகள் என்ன? வாட் ஆர் த ஃபைவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பாடி? நம்முடைய சரீரம் ஐந்து செயல்பாடுகளை கொண்டுள்ளது. நம்ம எல்லாருமே ஸ்கூலில் படித்தது தான், கண்களினால் காண்கிறோம், காதுகளினால், மூக்கினால், நாவினால், தோளினால் தொட்டு உணர்கிறோம். ஐந்து புலன்கள் என்று தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஐந்து புலன்கள் மூலமாக உலகத்தை நாம் உலகத்தோடு தொடர்பு கொள்கிறோம். முதலாவதாக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற புலன் கண்கள். கண்களினால் நாம் பார்க்கிறோம். மத்தேயுவில் ஆண்டவர் சொல்கிறார், கண்ணே சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. ஹல்லேலூயா. உன் கண் நல்லதாக இருந்தால் உன் சரீரம் நல்லதாக இருக்கும். உன் கண் பொல்லாத கண்ணாக இருந்தால் சரீரம் எப்படி இருக்குமா? ஆமாம், அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, கண் வைக்கிறாம்பார், கண் வைக்கிறாம்பார். அப்போ தேவ பிள்ளையே, கண்கள் சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. ஆகவே இந்த கண்கள் நம் நல்லவைகளை பார்க்க வேண்டும். யோவான் 1:14 ஆண்டவர் இயேசுவை குறித்து யோவான் அருமையாய் சொல்கிறார். வாசிங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை மாம்சமாகி, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, வார்த்தையாகிய அந்த இயேசு மாம்சமாகி, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். யோவான் சொல்றாரு, அந்த தேவனாகிய தேவகுமாரனாகிய இயேசுவின் மகிமையை நாங்கள் கண்டோம். ஹல்லேலூயா. அது சாதாரண மகிமை அல்ல. அடுத்து அவர் என்ன சொல்றாரு? அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது. கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்லலாமா? அன்பான தேவ பிள்ளையே, இந்த கண்கள் உலகத்தை கண்டாலும், உலகத்தின் காரியங்களை பார்த்து கொண்டிருந்தாலும், தேவனுடைய மகிமையை காண்கிற கண்களாய் நம்முடைய கண்கள் மாற வேண்டும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு உன்னுடைய கண் பொல்லாத கண்ணாக இருந்திருக்கலாம். அடுத்தவன் ஏதாவது வாங்கிட்டா சில ஆட்கள் கண் வச்சா அந்த பொருள் காலியாயிடும். அப்படிப்பட்ட பொல்லாத கண்ணாக இருந்திருக்கலாம். சிலருடைய கண்கள் இச்சையின் கண்களாக இருந்திருக்கலாம். அடுத்தவர்களை இச்சையோடு பார்க்கிற கண்களாய் உன் கண்கள் இருந்திருக்கலாம். உன்னுடைய கண்கள் சவுளை போல காய்மாகாரமாய், அடுத்தவர்களை காய்மாகாரமாய் பார்க்கிற கண்களாக இருந்திருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு உன் கண்கள் கர்த்தருடைய மகிமையை காண வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளையே, நம் கண்கள் பாலினால் கழுவப்பட்ட கண்களாய் மாற வேண்டும். ஆமே. உன்னத பாடலில் நம்ம பார்க்கிறோம், என் உத்தமியே உன்னுடைய கண்கள் புறா கண்கள் பாலினால் கழுவப்பட்ட கண்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் பால் என்பது வேத வசனத்துக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தினால் நம்முடைய கண்கள் கழுவப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அப்போ கண்களினால் தேவனுடைய மகிமையை கண்டோம் என்று யோவான் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் உலகத்தையே பார்த்துட்டு இருக்கிறேன், இந்த கண்கள் உம்முடைய மகிமையை காண வேண்டும் ஆண்டவரே. இரண்டாவதாக, இந்த உலகத்தோடு நாம் தொடர்பு கொள்ள கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற புலன் காதுகள். இந்த காதுகளினால் நாம் கேட்கிறோம். என்ன கேட்கிறோம் அதுதான் முக்கியம். சில ஆட்கள் வந்து அடுத்தவன் என்ன பேசுறான், அடுத்தவர்களை குறித்த காரியங்களை கேட்பதில் ஆவலாக இருக்கிறோம். இன்னும் சிலருக்கு அடுத்தவங்களை குறித்து ஏதாவது தகவல் வந்துட்டால் அவ்வளோ ஆசையாக கேட்பாங்க, சொல்லு 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 என்ன ஆச்சு. ரெண்டு பேர் சேர்ந்தா அங்கே அடுத்து அவங்க ரெண்டு பேரை பற்றி பேச்சு இருக்காது. எதை பற்றி தான் இருக்கும்? அங்கே இல்லாத இன்னொரு ஆளை பற்றி தான் பேச்சு இருக்கும். அதனால தான் வேதம் சொல்கிறது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. அப்போ அன்பான தேவ பிள்ளையே, ரெண்டு பேர் சேர்ந்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் செய்யலாம். ஒன்று, அங்கே இல்லாத மூணாவது நபரை குறித்து பேசி பாவத்தை வாங்கி கட்டி கொள்ளலாம். இல்லை என்றால் அங்கே இருக்கிற தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தலாம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
எங்கு இரண்டு அல்லது மூன்று பேர் என் நாமத்தினால் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். நீ மூணாவது ஆளை பத்தி பேசும் பொழுது கர்த்தர் உன் கூட இருந்து அதை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீ தேவையில்லாத பாவத்தை வாங்கி கட்டி கொள்கிறாய். உன் காதுகள் குப்பை தொட்டி அல்ல, நவமான காரியங்களை கேட்கிற காதுகளாய் உன் காதுகள் மாற வேண்டும். வேதம் சொல்கிறது, அத்தேனே பட்டணத்தார் நவமான காரியங்களை பேசுவதிலும் கேட்பதிலும் தங்கள் பொழுதை போக்கினார்கள். ஹல்லேலூயா. ஆனால் நாம் எப்படி பொழுதை போக்குறோம்? அவசியமில்லாத குப்பைகளை கேட்டு கேட்டு டிவியில் வந்து அந்த சீரியலை பார்த்து பார்த்து டிவி சீரியல் பார்க்குற பழக்கத்தை விடுங்க. ஏனென்றால் டிவி சீரியலுக்கு நான் எதிரி அல்ல, அதில் வர்ற ஒவ்வொரு கதையும் குடும்பத்தை கெடுக்கிற கதைகள். அதை பார்த்து தான் இன்றைக்கு இளம் தலைமுறை கெட்டு போய் கொண்டு இருக்கிறது. அதில் சித்தின் ஒரு சீரியல் முன்னாடி வந்தது, ஒரு 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 கணவனோ மனைவியோ ரெண்டு மனைவி வைத்திருப்பது தவறல்ல என்று அந்த குடும்பத்தை சித்தி தான் வந்து எடுத்து நிறுத்திருக்கிறார்கள் சொல்லி ரொம்ப ஃபேமஸாக ஒரு காலத்தில் போச்சு. அப்போது இந்த காலகட்டங்களிலே இளம் தலைமுறையினர் இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து தங்கள் இருதயத்தை சீர்கேடு காக்க கொண்டிருக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளை பார்ப்பதை விட்டுவிட்டு வேத வசனத்தை நீ வாசிப்பாய் என்றால், நவமான காரியங்களை கேட்பதிலே உன்னுடைய சிந்தையை நீ செலுத்துவாய் என்றால், அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ செழிக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அப்போ காதுகள் அண்ணா குப்பை தொட்டியாய் மாறிடக்கூடாது. காதுகள் எதை செய்ய வேண்டும்? யோவான் 10:27 ஆண்டவர் அருமையாக சொல்லியிருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகள் எனக்கு பின்பாக வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீ கர்த்தருடைய ஆட்டுக்குட்டியாக இருந்தால் உன் காதுகள் எந்த சத்தத்தை கேட்க வேண்டும்? எல்லாரும் பேசுங்க, சகோதரர்களாம் பேசுங்க, உங்க காது எந்த சத்தத்தை கேட்கணும்? மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆடுகளுக்கும் பன்றிகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆடுகள் மேய்ப்பனின் சத்தத்தை கேட்டு மேய்ப்பனுக்கு பின்பாக செல்லும். ஆமேன். பன்றிகள் என்ன கூப்பிட்டாலும் கீழ்ப்படியாது, அது மேய்ப்பனை கண்டுக்கவே கண்டுக்காது. சேறு கண்ட இடத்துல சுகம் போய் சேத்துல போய் புரளும். அப்போ ஒரு காலத்திலே சேற்றில் கிடந்த நம்மை கர்த்தர் மீட்டெடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி வைத்திருக்கிறார். நம் காதுகள் எப்பொழுதும் தேவ சத்தத்தை கேட்கிற காதுகளாய் மாற வேண்டும். மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற புலன் மூக்குகள். இந்த மூக்கினால் நாம் நுகர்கிறோம். அப்போ இந்த மூக்கு முகர்வதற்காக கர்த்தர் படைத்திருக்கிறார். நல்ல வாசனையான காரியங்களை முகரும் பொழுது நமக்கு அது ஒரு இன்பத்தை கொடுக்கிறது. ஆகவே தான் வேதத்திலே நோவா பலியிட்ட பொழுது கர்த்தர் அதை முகர்ந்தாராம். ஆதியாகமம் 8:20-22 எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி, ஜலப்பிரளயத்துக்கு பின்பு அந்த பேழையிலிருந்து இறங்கி வந்த நோவா இறங்கி வந்த உடன் முதலாவது செய்த ஒரு வேலை கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நோவா பேழையிலிருந்து வெளியே வந்த உடனே முதல்ல பலிபீடத்தை கட்டி அங்கே பலி செலுத்தினார். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய சரீரமே ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிற ஜீவ பலியாக இருக்கிறது. அப்போ அந்த பலியை அவன் செலுத்தின பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? 21 வாசியங்க, சுகந்த வாசனையை, அந்த பலிபீடத்திலிருந்து எழும்பின அந்த புகையிலிருந்து வந்த சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ ஆண்டவர் அந்த சுகந்த வாசனையை முகர்ந்து நோவாவோடு ஒரு உடன்படிக்கை செய்து அவனை ஆசீர்வதித்தார். அப்படி என்றால் இன்றைக்கு நம் வாழ்விலே சுகந்த வாசனை வெளிப்பட வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஆளுக்கு ஒரு சென்ட் வாங்கி உடம்பெல்லாம் அடிச்சுக்கிட்டு சர்ச்சுக்கு வரும்பொழுது சுகந்த வாசனை வீசிட்டு வரலாமா? ஆண்டவர் இந்த சென்ட்டெல்லாம் முகர்ந்து பார்க்க விரும்பலை. உன் வாழ்க்கையிலே உன் சாட்சியுள்ள வாழ்க்கை சுகந்த வாசனையாய் வீச வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பவுல் சொல்றார், நாங்கள் கிறிஸ்துவுக்காக நட்கந்தங்களாக இருக்கிறோம். நட்கந்தகன்னா சென்ட்டுன்னு அர்த்தம். இயேசுவுக்காக நாங்கள் வாசனை திரவியங்களாக மாறுகிறோம் என்று பவுல் சொல்கிறார். அப்படி என்றால் நீங்கள் போகிற இடம் எல்லாம் கிறிஸ்துவின் வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படணும். உங்களை பார்க்குறவங்க சொல்லணும், நீங்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க? போதுப்பார், இதெல்லாம் கிறிஸ்தவங்களா, பைபிளை தூக்கிட்டு போதுப்பார், அப்படி தானே சொல்கிறாங்க? இனிமே அப்படி சொல்லக்கூடாது. இவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லத்தக்க விதத்தில் கிறிஸ்துவின் வாசனையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆமென்.
அந்த சுகந்த வாசனை தான் கர்த்தர் நுகர விரும்புகிறார். நான்காவதாக ஆண்டவர் நமக்கு நாவை கொடுத்து இந்த நாவின் மூலமாக உலகத்தோடு தொடர்பு கொள்ள உலகத்தை ருசிக்க கர்த்தர் நாவை கொடுத்திருக்கிறார். அப்போ நல்ல உணவு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதனால தான் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஃபுட் இஸ் காட்ஸ் லவ் இன் எடிபிள் ஃபார்ம். நம்முடைய உணவு நாம் சுவைக்கத்தக்க விதத்தில் வெளிப்படுகிற கர்த்தருடைய அன்பு என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதத்திலே அருமையாக தாவீது சொல்கிறார், 34:8 எல்லோரும் இணைந்து வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர் என்பதை, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஓ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஆமென். அப்ப எப்படி டேஸ்ட் பண்றது? பக்கத்துல இருக்கிற ஒருவர் நல்லவர் என்று எப்படி டேஸ்ட் பார்க்கிறது? கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி டேஸ்ட் பார்க்கறது? நானும் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் பைபிள் சொல்லுது. ஹவு டு டேஸ்ட் தட் காட் இஸ் குட். அப்போதான் ஒருவர் சொன்னாரு, உணவு என்பது கர்த்தருடைய அன்பு. ஹல்லேலூயா. நல்ல சுவையான உணவை நீங்கள் சாப்பிடும் பொழுதெல்லாம், சுவையான உணவை சாப்பிட்டு ஏப்பம் வர்றதுக்காக ஆண்டவர் கொடுக்கல, அதை சாப்பிடும் பொழுதெல்லாம், அப்பா இந்த உணவு இவ்வளோ சுவையாக இருக்கிறது, உம்முடைய அன்பு எத்தனை சுவையாக இருக்கும். ஒரு அலையிலையா சொல்லலாமா? சாப்பிடும்பொழுது சுவையான உணவை மனைவி கொடுத்தா என்ன பண்ணணும்? அந்த பாராட்டு குணம்லாம் யாருக்கும் கிடையாது. ஆனால் அதில் ஒரு முடி இருந்தால் போதும், எனக்கு சமைக்க தெரியுதா, ஒரு முடி இருக்குதே, கல் இருக்குதே அப்படின்னு சொல்லி. அது மாதிரி தான் ஒரு முறை கொஞ்சம் கல் வந்துடுச்சான் சாப்பாட்டில். அப்போ புருஷன் மனைவி திட்டினானா, உனக்கு கண் இல்லையா, உனக்கு கண்ணு இல்லையா, கல்லை எடுத்துகிட்டு சமைக்க வேண்டியதானே அப்படின்னோடனே மனைவி கேட்டாங்களா, உங்களுக்கு பல்லு இல்லையா, கல்லை மென்று சாப்பிட வேண்டியதானே அப்படின்னாங்களா. ஸோ இந்த மாதிரி தான் குடும்பங்களில் நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நல்ல உணவை தாயோ மனைவியோ கொடுக்கும் பொழுது, அதை சாப்பிடும் பொழுதே உடனே பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த அருமையான உணவை கொடுத்தாயே, உன் அன்பு எவ்வளவு சுவையானது அப்படின்ட்டு மனைவியை பார்த்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே என் மனைவி கொடுக்கிற உணவு இவ்வளோ சுவையாக இருந்தால் உங்களுடைய அன்பு எத்தனை சுவையானது. அப்போ தேவனுடைய அன்பை ருசிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். தேவன் உன் வாழ்க்கையில் நன்மைகளை செய்யும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய அன்பை நினைத்து அவரை துதிக்க வேண்டும். நிறைய நேரத்தில் நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, பிரச்சனை வரும்பொழுது ஆண்டவரை திட்டுன்னு திட்டுறது. ஆண்டவரே உங்களுக்கு கண் இருக்குதா, காது இருக்குதா, மூக்கு இருக்குதா, ஆண்டவர் சொல்லுவார், எல்லாம் இருக்குது, என்னை திட்டுறதை விடு, முதல்ல நான் உனக்கு நன்மை செய்யும்போது உனக்கு நாக்கு இருக்குதா என்னை துதிப்பதற்கு, ஆண்டவர் நன்மை செய்யும்போது ஆண்டவரை துதித்திருக்கிறாயா, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் எப்படி இருந்தேன், என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறீரே, நன்றியப்பா என்று நாக்கு நாள் எப்பொழுது துதித்திருக்கிறீங்களா? நல்ல உணவு கிடைக்கும்போது நல்லா சாப்பிடுங்க. அன்பான தேவ பிள்ளையே, ஃபாஸ்டிங் இருக்கும்பொழுது ஃபாஸ்டிங் இருங்க, ஃபீஸ்டிங் வரும்பொழுது நல்லா என்ன பண்ணுங்கள், அடித்து புசியுங்கள். நான் எங்கே ஹோட்டலுக்கு போனாலும் நம்ம வீட்டில் சாப்பிடாத ஐட்டம் ஏதாவது இருக்கான்னு முதல்ல கேட்பேன். அப்போ நல்ல உணவை சாப்பிடும் பொழுது, கிடைக்கும் பொழுது சாப்பிடுங்க, சாப்பிடும் பொழுது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளையே, இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ள கர்த்தர் நாவை படைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஐந்தாவது புலன் தோல், உணர்வு. உலகத்தை உணரும்படியாக கர்த்தர் நமக்கு தோலை படைத்திருக்கிறார். அப்போ அன்பான தேவ பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே தொட்டு காரியங்களை உணர்கிறோம். கண் தெரியாதவர்கள் தங்களுடைய தொடு உணர்ச்சியின் மூலமாக தான் அவர்கள் பொருட்களை உணர்கிறார்கள். கண் தெரியாத ஒரு சகோதரத்தில் ஒரு முறை நான் காணிக்கை கொடுத்தேன். அப்போ அவர் அதை தொட்டு பார்த்துட்டு, கரெக்டாக இது 500 நோட் அப்படின்னார். எனக்கு ஒரே ஆச்சரியம், கண் தெரிகிறவங்களுக்கு 500 100 தெரியறது கிடையாது. கண் தெரியாத நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு அவர் சொன்னார். நான் அந்த பணத்தை தொடும் பொழுது பார்வையற்றவங்க அது எத்தனை என்ன நோட்டுன்னு அறிந்து கொள்வதுக்கு அதில் கவர்மெண்ட் ஏதோ ஒரு இது வச்சுருக்குதான், எம்பாஸ் பண்ணியிருக்குதான். அதை தொட்டு அவர் கரெக்டாக சொல்லிட்டார், இது 500 நோட்டுன்னு சொல்லி. அப்போ தேவ பிள்ளையே, தொடுதல் மூலமாக உலகத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே மற்றவர்களுடைய தொடுதல் எப்படியோ, ஏன்னா இன்னைக்கு உலகத்தின் தொடுதல் கேவலமான தொடுதல், சின்ன சின்ன குழந்தைகளெல்லாம் கெடுத்து நாசமாக்குகிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், குட் டச் எது, பேட் டச் எதுன்னு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், யாராவது ஒன்று தொடக்கூடாத இடத்துல தொட்டால் உடனே என்கிட்ட வந்து சொல்லு. நீங்கள் நினைக்கலாம் ரோட்டில் போகிறவன் தான் குழந்தைங்களை கெடுக்கிறான்னு சொல்லி, ஆனால் ஆராய்ச்சி சொல்கிறது நெருங்கின சொந்தங்கள் தான் குழந்தைங்களை சீரழிக்கு தான். சமீபத்தில் பாஸ்டமாவுடைய ஸ்கூலில் ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருந்திருக்குது, 7th 8th படிக்கிற பிள்ளை. அப்போ பாஸ்டமா விசாரிச்சுருக்காங்க, என்னம்மா ஏமா அழுறேன்னு,
அது சொல்லிச்சான். ஒவ்வொரு நாளும் எங்கள் தாத்தா என்னை தப்பாக தொடர்றாரு மிஸ் அப்படின்னு உடனே பயங்கர ஷாக். தாத்தா தன்னுடைய பேத்தியை வந்து ஒரு தாத்தா எப்படி தொடணும், எவ்வளோ அன்போடு தொடணும், அந்த ஆள் தொடக்கூடாத இடங்களெல்லாம் தொடுகிறாருன்னு சொல்லி அந்த குழந்தை அழுதது. அப்புறம் அந்த ஃபேமிலியை கூப்பிட்டு பேசி அந்த குழந்தைய ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்தோம். ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் நினைக்கிறீங்க கெடுக்கிறவங்க வெளியிலேருந்து வராங்கன்னு சொல்லி, நெருங்கின உறவினர்கள் நெருங்கின நண்பர்கள் தான் குழந்தைகளை கெடுக்கிறார்கள். பெண் பிள்ளையை பெற்றவங்க அந்த குழந்தைகளை சொல்லிக் கொடுங்க, குட் டச் எது, பேட் டச் எது, தொடக்கூடாத இடத்துல யார் தொட்டாலும் அது பேட் டச் தான். தகப்பனாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளை வயதுக்கு வந்து விட்டால் தொடக்கூடாத இடங்களை தொடக்கூடாது. ஏன் பொண்ணு தானேன்னு சொல் தொடக்கூடாது. தொட வேண்டிய இடங்கள் கன்னத்தை தொடலாம், தோலை தொடலாம், ஒரு தகப்பன் குழந்தையை அணைக்கலாம், முத்தமிடலாம், ஆனால் அது பேட் டச்சாக இருக்கக்கூடாது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் இன்றைக்கு தவறான தொடுதலை வைத்திருக்கிறது, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் சரியான தொடுதலை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒரு மனிதன் வந்தபொழுது ஆண்டவர் அவனை எப்படி தொட்டார், மத்தேயு 8:3 வாசிங்க பார்க்கலாம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, அந்த குஷ்டரோகியை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய தொடுதல் அன்பின் தொடுதல். அல்லேலூயா. நீங்கள் யாரை தொட்டாலும் அதில் அன்பு காணப்பட வேண்டும். ஒரு புருஷன் தன் மனைவியை அன்போடு கூட தொடும் பொழுது அந்த இடத்திலே தேவனுடைய அன்பு வெளிப்பட வேண்டும். ஒரு தாயும் தகப்பனும் தன் பிள்ளைகளை தொடும் பொழுது அந்த இடத்திலே அன்பு வெளிப்பட வேண்டும். ஒரு தாத்தாவோ பாட்டியோ தன்னுடைய பேர பிள்ளைகளை தொடும் பொழுது அந்த இடத்திலே தேவனுடைய அன்பு வெளிப்பட வேண்டும். தொடுதல் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வரம். அது இந்த உலகத்தை அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய தொடுதல் ஆண்டவர் இயேசுவின் தொடுதலை போல மாற வேண்டும். அதனால தான் சபைக்கு வந்தால் பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறோம். அந்த தொடுதல் அன்பின் தொடுதலாய் மாறும் பொழுது புதிய ஆத்மாக்கள் தேவனால் தொடப்படுவார்கள். அப்போ நம்முடைய தொடுதல் தேவன் இயேசுவின் தொடுதலை போல மாற வேண்டும். ஏன்னா அநேக நேரத்திலே வியாதியஸ்தர்களை தொட்டு ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவருடைய அன்பு அங்கே பாயும் பொழுது கர்த்தர் அவர்களை சுகப்படுத்தி விடுகிறார். இப்போ வியாதியோடு இருக்கிறவர்கள் தலையில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க, அன்போடு கூட அதை செய்யுங்கள். ஆண்டவருடைய அன்பு நம்முடைய இருதயத்தை நிரப்ப வேண்டும். நான் சின்ன வயதில் ரட்சிக்கப்படாத அந்த வாலிப நாட்களில் ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் எங்கள் அப்பாவை பார்க்க வந்தார். எங்கள் அப்பா கிறிஸ்தவர், ஞானஸ்தானம் பெற்றவர், எப்போவாவது சபைக்கு போய் வருவார் அந்த நாட்களில். அப்போ ஒரு ஊழியக்காரர் வந்த பொழுது பக்கத்தில் ஒரு குஷ்டரோகி இருந்தார். அந்த குஷ்டரோகி, ஐயா எனக்காக வந்து பிரார்த்தனை பண்ணுங்கன்னு கூப்பிட்ட உடனே நான் அதை பார்த்துட்ருக்குறேன். அந்த குஷ்டரோகியை தொட்டு அவர் ஜெபம் பண்ணார், மனதுருகி அதை ஜெபம் பண்ணார். நான் சின்ன பையன், இயேசுனா எனக்கு என்னென்னா தெரியாது, விவரம் தெரியாத வயசு. ஆனால் எனக்குள்ள ஒரு ஆச்சரியம், அந்த குஷ்டரோகியை பார்த்தாவே எல்லோரும் ஓடிடுவோம், அவ்வளோ அருவறுப்பாக இருப்பார். கை காலெல்லாம் சீழ் வடிந்து நாற்றம் அடிக்கும், பக்கத்திலே போக மாட்டோம். ஆனால் இந்த ஊழியக்காரர் அவரை தொட்டு அவருக்காக பிரார்த்தனை பண்ணுறாருன்னு சொல்லி அந்த அன்பு என் இருதயத்தை தொட்டது. பல வருடங்கள் கழித்து அந்த அன்பு என் வாழ்க்கையை தொட்டது. ஹல்லேலூயா. அப்போ அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஐம்புலன்கள் இந்த உலகத்தை நாம் அனுபவிப்பதற்காக மாத்திரமல்ல, உலகத்தோடு தொடர்பு கொள்ள, அதே நேரத்தில் உலகத்தை அனுபவிக்கிற நாம் தகாத விதமாய் அனுபவியாதபடி நாம் தேவனுடைய அன்போடு கூட காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய சரீரம் மூலமாய் தேவன் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த கரங்கள் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். கால்கள் தேவனுக்காக நடக்க வேண்டும். கண்கள் கர்த்தருக்காக பார்க்க வேண்டும். நாவு தேவனுக்காக பேச வேண்டும். காதை தொட்டு சொல்லுங்க, இந்த காதுகள் நவமானவைகளை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய மூக்கு தேவனுடைய அன்பை அல்லது தேவனுடைய அந்த நற்கந்தத்தை வெளிப்படுத்துகிறதாய் காணப்பட வேண்டும். அப்படி நம்முடைய சரீரம் தேவனுக்கு பிரியமாய் காணப்படும் பொழுது கர்த்தர் அதிலே மகிமைப்படுகிறார். மூன்றாவதாக ஒரு கேள்வி, அதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். சரீரத்தில் தேவன் நடப்பிக்கும் கிரியைகள் என்ன? வாட் ஆர் த ஒர்க்ஸ் ஆஃப் காட் இன் அவர் பாடி? நம்முடைய சரீரத்திலே ஆண்டவர் நடப்பிக்கிற கிரியைகளை குறித்து வேதத்திலே நிறைய வசனங்கள் உண்டு. ஆனால் ஒரு மூன்று வசனங்களை மாத்திரம் சொல்லி நான் வேகமாக முடிக்கிறேன். முதலாவதாக, நம்முடைய சரீரம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு பாவ சரீரமாக இருக்கிறது. பாவத்தை பால் போல் பருகுகிறது. இந்த கைகள் திருடுகிறது. கால்கள் மற்றவர்களுக்கு தீமை செய்ய ஓடுகிறது.
கண்கள் காய்மாகரமாய் பார்க்கிறது, காதுகள் தேவனுக்கு அருவறுப்பான காரியங்களை விரும்பி கேட்கிறது, நாவு கெட்ட வார்த்தைகளை பேசுகிறது. இப்படி நம்முடைய சரீரம் பாவ சரீரமாய் காணப்படுகிறது. ஆனால் எப்பொழுது ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வருகிறாரோ அப்பொழுதே அவர் நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். அப்போ இயேசுவே என் வாழ்வில் வாரும் என்று சொல்லி ஒரு மனிதன் மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய உள்ளான மனிதனுக்குள் அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஆவியை உயிர்ப்பித்து நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறார். அதன் பின்பு கர்த்தர் நம்முடைய சரீரத்தை சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் பெறும் பொழுது நாம் நம்முடைய சரீரமும் நம்முடைய மனசாட்சியும் சுத்திகரிக்கப்படுகிறது. எபிரேயர் 10:22 வாசிங்க பார்க்கலாம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் பூரண நிச்சயத்தோடும் தேவனிடத்தில் சேர கடவோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது துர்மனசாட்சி நீங்க அவருடைய ரத்தம் நமக்குள் தெளிக்கப்படுகிறது. அப்ப நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்படுகிறது. அடுத்து ஜலத்திலே மூழ்கி ஞானஸ்நானம் பெறும் பொழுது அந்த ஜலம் நம்முடைய சரீரத்தை கழுவி சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பாவ சரீரமாகிய நம்முடைய சரீரம் ஞானஸ்நானம் பெறும் பொழுது தேவனால் சுத்திகரிக்கப்பட்டு தேவனுடைய ஆலயமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு இங்க வந்து ஆராதிக்கிறீங்கன்னா நேற்று இந்த ஆலயத்தை கழுவி சுத்திகரிக்கிறோம். நம்முடைய சகோதரிகள் வந்து இந்த ஆலயத்தை மாவு போட்டு பெருக்கி மாவு போட்டு சுத்திகரிக்கிறார்கள். அதுபோல ஆவியானவர் உனக்குள் தங்குவதற்காக ஜலத்தினால் உன் சரீரத்தை கர்த்தர் சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஞான ஸ்நானம் சரீரத்தையும் சுத்திகரிக்கிறது, நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. அதன் பின்பு என்ன நடக்கிறது? நம்முடைய சரீரத்தில் ஆவியானவர் நிரந்தரமாய் தங்குகிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே 1 Corinthians 6:19 நாம் அதை பார்க்கிறோம். எல்லோரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? மண்ணான இந்த சரீரத்தில் மகிமையான தேவன் வாசம் பண்ணுகிறார். உங்க சரீரம் விசேஷமானவைகள். அல்லேலூயா. மற்ற மார்க்கங்கள் இந்த சரீரம் பாவ சரீரம், இதை வந்து நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சரீரத்தை சித்திரவதை செய்வார்கள். ஆனால் கிறிஸ்தவம் அப்படி அல்ல. இந்த சரீரம் தேவனால் படைக்கப்பட்ட சரீரம், கர்த்தருக்கு முன்பாக இது விசேஷமானது. ஆகவே இந்த சரீரத்திலே மகிமையான தேவன் வந்து தங்குகிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உங்கள் உடலை குறித்து நீங்கள் அக்கறை படாவிட்டால் இன்றைக்கி உங்கள் உடம்பையும் கொஞ்சம் கேர் பண்ணுங்கள். சிலருக்கு அவங்க உடம்பு அவங்களுக்கே பிடிக்காது. பாஸ்டர், என் உடம்பு எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் குள்ளமாக இருக்கிறேன், முடி சின்னதாக இருக்கிறது, மூக்கு சப்பையாக இருக்கிறது, கலர் கருப்பாக இருக்கிறது, என் உடம்பு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லாதீங்க. அன்பான தேவ பிள்ளையே, உன் சரீரம் கர்த்தர் உனக்கு கொடுத்த பரிசு என்பதை மறந்து விடாது. அது உனக்கு சொந்தம் அல்ல, அதனால் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லாதீங்க. என் கலர் எனக்கு பிடிக்கல, என்னுடைய சரீர அமைப்பு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லாதீங்க. அதே போல் விசுவாச பிள்ளைகளே, யாரையும் உருவத்தை வைத்து கேலி பண்ணாதீங்க. வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், பாடி ஷேமிங், உருவத்தை வைத்து கேலி பண்ணுவதை ஒரு நாளும் செய்யாதீங்க. ஒரு ஆளுடைய உருவத்தை நீ கேலி பண்ணுறேன்னா அவர்களை படைத்த தேவனை நீ கேலி செய்கிறாய் என்ற அர்த்தம். கருப்போ சிகப்போ குள்ளமோ உயரமோ குண்டோ ஒல்லியோ முடி நீளமாக இருக்குதோ குட்டியாக இருக்குதோ மூக்கு சப்பையாக இருக்குதோ நீளமாக இருக்குதோ, கர்த்தர் உன்னை பார்த்து பார்த்து செய்திருக்கிறார். இந்த உலகத்தில் உங்களைப் போல வேறொருவர் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உலகத்தில் 600 கோடி மக்கள் இருந்தாலும் உங்களுடைய கட்டை விரலை போல வேறொரு விரல் ஒருவருக்கும் இல்லை. ஒரு முன்னாள் முதல்வருடைய கட்டை விரலையே வெட்டி எடுத்துட்டாங்களாம். இதை கட் பண்ணிட்டு பார்ப்போம், எடிட்டிங்கில் பார்த்தீங்களா? நியூஸ்லாம் பார்த்தீங்களா? கால் கட்டை விரலையே கட் பண்ணி எடுத்துட்டாங்க. எதுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? சரி, நியூஸை பார்த்துக்கிடுங்க, எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது. அப்போ விரல், உன் விரலை போல, உன் விரலில் இருக்கிற ரேகையைப் போல உலகத்தில் ஒருவருக்கும் இல்லை. நான் இஸ்ரேல் தேசத்துக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி போனேன். நம்ம ஊரில் கையை ஸ்கேன் பண்ணுறான், அவன் கண்ணை ஸ்கேன் பண்ணுறான். கண் ரேகையைப் போல, உங்கள் கண்ணில் இருக்கிற உருவ ரேகையைப் போல வேறொருவுக்கு இல்லை. தாய் தகப்பனுக்கு கூட உங்களை உங்களுடைய கண் ரேகையும் கை ரேகையும் ஒத்துப்போகாது. அப்படி என்றால் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் கர்த்தர் பார்த்து பார்த்து செய்கிறார். ஹல்லேலூயா.
உன் சரீரம் பரலோகத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் அங்கே டிசைன் பண்ணி அம்மா வயிற்றில் என்ன பண்ணிட்டாரு, உருவாக்கிட்டார். நீ சாதாரணமான பிள்ளை அல்ல, தேவனால் உருவாக்கப்பட்ட பிள்ளை. உன் சரீரம் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சரீரம். எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லாதீங்க, கர்த்தர் கொடுத்த இந்த சரீரத்தை பத்திரமா வைத்துக் கொள்ளுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், வாடகை வீட்டை பத்திரமா வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் சீக்கிரம் சொந்த வீட்டை தருவார். வாடகை வீட்டை நீ ஒழுங்காக வச்சுக்கலன்னா உன்னை நம்பி கர்த்தர் சொந்த வீட்டை தரமாட்டார். பா இப்போதான் புரியுது ஏன் எனக்கு சொந்த வீடு கிடைக்கலன்னு சொல்லி. வாடகை வீட்டை ஒழுங்காக வச்சுக்கிடுங்க. இந்த சரீரம் வாடகை வீடு, இதை பத்திரமா வச்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தர் மகிமையான ஒரு வீட்டை தரப்போகிறார். வாசித்து நம்ம முடிக்கலாம். பிலிப்பியர் 3:21 வசனத்திலே அருமையாக பவுல் சொல்லுகிறார், வாசிங்க பார்க்கலாம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க நம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை, நம்முடைய அற்பமான மண்ணினாலான அற்பமான இந்த சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுபடுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் சொல்லி முடிச்சிடுறேன். அன்பான தேவ பிள்ளையே, ரட்சிக்கப்படும் பொழுது முதல்ல நம்முடைய ஆவியில தான் கர்த்தர் வருகிறார். நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறார். அவர் உயிர்ப்பித்த உடனே தேவனுக்கு நமக்கு ஒரு கனெக்ஷன் கிடைச்சிடுது. அது வரைக்கும் தேவனை அறியாத நம்முடைய ஆவி தேவனோடு தொடர்பு கொள்ளும் பொழுது ஆண்டவரை அறிய துவங்குகிறார். இது ஒரு நாளில் இன்ஸ்டண்டாக ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு முடிந்து விடுகிறார். ஆனால் அதுக்கப்புறம் நம்முடைய ஆத்மாவை நாளுக்கு நாள் கர்த்தர் மறுரூபமாக்குகிறார். நம்முடைய கேரக்டரை மோல்ட் பண்ணுகிறார். நம்முடைய சிந்தனையை மோல்ட் பண்ணுகிறார். நம்ம எடுக்கிற தீர்மானங்களை அவர் மோல்டு பண்ணி நம்மை நாளுக்கு நாள் கிறிஸ்துவை போல உருமாற்றி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த சரீரத்தை இப்போ கர்த்தர் டச் பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. அப்பப்போ ஆண்டவர் இந்த சரீரத்திலே வியாதி வரும்போது தொட்டு சுகப்படுத்துகிறார். இந்த சரீரத்துக்குள் ஆவியானவர் தங்கி இருக்கிறார். எல்லாம் உண்மைதான். ஆனால் இது மண்ணான அற்பமான சரீரம். ஆனால் ஒரு நாள் வருகிறது, ஆண்டவர் இயேசு மகிமையோடு கூட மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது, எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது உயிரோடு இருக்கிற நாம் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம். ஆமென். இந்த சரீரம் ஒரு நொடி பொழுதில் என்ன ஆகிடும்? மறுரூபமாயிடும். உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்றீங்களோ அது எல்லாத்தையும் கர்த்தர் மாத்திடுவார். ஹல்லேலூயா. கலர் பிடிக்கலையா, கலரை மாத்திடுவார். மூக்கு பிடிக்கலையா, மூக்கு என்ன பண்ணிடுவாரு, மாத்திடுவார். எதெல்லாம் பிடிக்கலையா எல்லாத்தையும் மாத்தி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி உங்க மகிமையான சரீரமாய் கர்த்தர் மாற்றி விடுவார். மத்திய ஆகாயத்திலே இந்த சரீரம் மகிமையின் சரீரமாய் கர்த்தரை சந்திக்கும். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் கொடுத்த இந்த சரீரத்தை நீங்கள் ஜாக்கிரதையாய் காத்து கொள்ளுங்கள், ஆரோக்கியமாய் வைத்து கொள்ளுங்கள், சுத்தமாய் வைத்து கொள்ளுங்கள். இந்த சரீரம் உலகத்தோடு தொடர்பு கொண்டாலும் இந்த சரீரத்தின் மூலம் தேவனுக்கு மகிமை வர வேண்டும். இது மண்ணான சரீரமாக இருந்தாலும் ஒரு நாள் மகிமையின் சரீரமாய் மாறும். ஹல்லேலூயா. பாஸ்டர் அதுக்கு என்ன அத்தாட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கையில் கர்த்தர் ஒரு ஆதாரத்தை வைத்திருக்கிறார். அதை சொல்லி நான் முடிக்கிறேன். கம்பளி பூச்சி எத்தனை பேர் பார்த்துருக்கிறீர்கள், பார்த்துருக்கீங்களா? உடம்புல பட்டா என்ன ஆகும? அரிக்கும், அருவறுப்பாக இருக்கும் பார்ப்பதற்கு. அந்த கம்பளி பூச்சி என்ன பண்ணும், ஒரு காலகட்டத்திலே இலைகளை எல்லாம் சாப்பிட்டு நன்றாய் கொழுத்து தன்னை சுற்றிலும் ஒரு கூட்டை உருவாக்கும். தன்னை சுற்றிலும் ஒரு கூட்டை உருவாக்கும். அந்த கூட்டிலே அது உறக்க நிலைக்கு போயிடும். உறக்க நிலை என்றால் மரண நிலைக்கு போய்விடும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, குறிப்பிட்ட காலகட்டத்திலே அந்த கூட்டுக்குள் இருக்கிற கம்பளி பூச்சிக்குள்ளே கர்த்தர் சில மாற்றங்களை கொண்டு வருவார். சயின்ஸில் நான் படித்தேன், அந்த உடம்பு அப்படியே உருகிடுமா, உள்ளே இருக்கிற கம்பளி பூச்சி அப்படியே உருகி அதற்குள்ளே இருக்கிற அந்த திசுக்கள் எல்லாம் வளர்ந்து ஒரு நாள் வரும்பொழுது அந்த கூட்டை கிழித்து கொண்டு அது வெளியே வரும். வரும்பொழுது அழகான பட்டாம்பூச்சியாய் வெளியே வந்துவிடும். ஹல்லேலூயா. உள்ளே போகும்போது எப்படி போகிறது? கம்பளி பூச்சியாக போகுது. வெளியே வரும்போது எப்படி வருகிறது? பட்டாம்பூச்சியாக போகிறது. அதுபோல் தான் இந்த சரீரம் கம்பளி பூச்சி போல மண்ணான அற்பமான சரீரம் மரணத்துக்கு பின்பு இது பூமியில் போய் படுத்து விடுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் வருகிறது, ஆண்டவருடைய சத்தத்தை இந்த சரீரம் கேட்கும் பொழுது மண்ணிலிருந்து மகிமையான சரீரமாய் வெளிப்படும். எப்படி கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சியாய் மாறுகிறதோ அதே போல் அற்பமான இந்த சரீரம் மகிமையான சரீரமாய் ஒரு நாள் மாறும். அதற்காக தான் ஆண்டவரை தேடுகிறோம். ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்தால் காசு கிடைக்குமா? சர்ச்சுக்கு வந்தால் எனக்கு வீடு கிடைக்குமா? சர்ச்சுக்கு வந்தால் எனக்கு வண்டி கிடைக்குமா? பாஸ்டர் எனக்கு அரிசி கொடுப்பாரா? இதெல்லாம் வந்து மண்ணோடு முடிந்து விடும். இதற்காக சபைக்கு வரலை. மகிமையான அந்த சரீரத்தோடு கர்த்தரை சந்திக்க நாம் வருகிறோம்.
அதுக்காக பூமிக்குரிய காரியங்களை ஆண்டவர் கொடுக்க மாட்டார் நினைச்சிடாதீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நீங்கள் தேடுவீர்கள் என்றால் இந்த பூமிக்குரிய அத்தனை நன்மைகளையும் அப்பா உனக்கு தருவார். ஆனால் அதற்காக கர்த்தர் உன்னை அழைக்கலை, இந்த மண்ணுக்குரிய காரியங்களுக்காக அல்ல, மகிமையான காரியங்களை தரவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதுக்கு எல்லாரும் எழுமி நின்று ஆண்டவரே மண்ணான இந்த சரீரத்தினால் மகிமையான தேவனை ஆண்டவரே நான் எப்பொழுதும் கனம் பண்ண மகிமைப்படுத்த கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. அப்போ ஆண்டவரை துதிக்கும் பொழுது நம்முடைய சரீரம் கர்த்தரை துதிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய சரீரம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தர் ஜெபம் பண்ணும்பொழுது நம்முடைய சரீரம் கர்த்தரோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும். இந்த காலை வேளையில் ஒரு 2 நிமிடம் நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தர் கொடுத்த இந்த சரீரத்திற்காக, ஆண்டவர் கொடுத்த ஆவி ஆத்மா சரீரத்துக்காக கைகளை தட்டி எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மண்ணினால் உருவாக்கப்பட்ட சரீரம், ஆனால் இது உனக்கு சொந்தமல்ல, கர்த்தருக்கு சொந்தம். எல்லாரும் கை தட்டி சொல்லுங்க, டேடி இந்த உடல் எனக்கு சொந்தமல்ல, இது உம்முடைய சரீரம், இது உம்முடைய ஆலயம். ஹல்லேலூயா. தேவன் தருகிற ஆவி இல்லாமல் இந்த உடல் உயிர் வாழ முடியாது. நாம் சுவாசிக்கிற சுவாசம் கர்த்தர் தந்த சுவாசம் என்பதை உணர்ந்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா ஒவ்வொரு நாளும் நான் விடுகிற மூச்சு நீர் கொடுத்த மூச்சு ஆண்டவரே, நீர் கொடுத்த ஜீவ சுவாசம் ஆண்டவரே, உமை நான் துதிக்கிறேன், உமை நான் துதிக்கிறேன், உமை நான் துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஞான ஸ்நானம் பெற்ற எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஞான ஸ்நானத்தின் மூலமாக ஆண்டவரே என் மனசாட்சியை சுத்திகரித்திருக்கிறீர், என்னுடைய சரீரத்தை சுத்திகரித்திருக்கிறீர். ஹல்லேலூயா, அதற்காக நன்றி. ஞான ஸ்நானம் பெறாதவர்கள் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க, கர்த்தாவே நான் ஞான ஸ்நானத்தின் மூலமாய் உம்மோடு கூட ஐக்கியப்பட என்னுடைய மனசாட்சியும் சரீரமும் சுத்திகரிக்கப்பட என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, ஞான ஸ்நானம் பெற்ற நமக்குள் நம்முடைய சரீரத்துக்குள் பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிறார். அபிஷேகம் பெற்ற எல்லாரும் நல்ல விடுதலையோடு கர்த்தரை துதிக்கலாமா? நல்ல விடுதலையோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்பதன் வெளிப்படையான அடையாளமே அந்நிய பாஷை. அந்நிய பாஷைகளை பேச வெட்கப்படாதிருங்கள். அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அபிஷேகம் பெறாதவங்க கேளுங்க, ஆவியானவரே என்னை அபிஷேகிப்பீராக, என் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக, என் தேவனே என்னை அபிஷேகிப்பீராக. ஹல்லேலூயா. அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட ஆண்டவரே நீர் எனக்குள் வாழ்கிறீர் என்பதை வெளிப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. நல்ல நல்ல சகோதரர்கள் எல்லாரும் பின்னாடி இருக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல ஆவியில நிரம்பி ஆண்டவரை துதியுங்க. அபிஷேகம் பெறாதவங்க ஆண்டவரே அந்த அபிஷேக அனுபவத்தை எனக்கு தருவீராக, அந்நிய பாஷையின் அடையாளத்தை எனக்கு தருவீராக. வாலிப பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரை துதியுங்கள். மண்ணான இந்த சரீரத்திலே மகிமையான ஆவியானவர் தங்கியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை வழி நடத்துகிறார். ஆவியானவர் அச்சாரமாக இருக்கிறார். அவருடைய வருகையில நம்முடைய சரீரத்தை அவர் மறுரூபமாக்குவார். இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் உடம்புல பலவீனம் வரும், நோய் வரும், உடம்புல வந்து காயங்கள் வரும். அதனால கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார் நினைக்காதீங்க. நோய் வருவதினால் ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டார் நினைக்காதீங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எலிசா தீர்க்கதரிசியே நோய் வந்து தான் மரித்தார். அப்போஸ்தலனாகிய பவுலின் சரீரத்திலே அவருடைய கண்களில் ஒரு விதமான நோய் இருந்தது என்று நாம் அறிகிறோம். அவருடைய சீஷனாகிய தீமோத்தேயுக்கு அடிக்கடி வயிற்றுப்போக்கு வந்து வயிற்றில் ஒரு வியாதி இருந்தது என்று அறிகிறோம். அப்படி என்றால் வியாதி என்பது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையிலே உயிர் இருக்கிறவரை நம்முடைய சரீரத்தில் பலவீனங்கள் வியாதிகள் வரும். அதுக்காக கர்த்தர் நம்மளை கைவிட்டுட்டார் நினைக்காதீங்க. ஒரு நாள் வருகிறது கர்த்தர் இந்த சரீரத்தை மறுரூபமாக்குவார். ஹல்லேலூயா. ஆகவே உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் ஐம்புலன்களும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். நல்ல கண்களில கை வைத்து சொல்லுங்க, கர்த்தாவே என் கண்களை பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த கண்கள் தேவனுடைய மகிமையை காணட்டும். நல்ல வலதுகரத்தை கண்ணில் வைத்து வாலிப பிள்ளைங்க பின்னாடி இருக்கிற எல்லாரும் வலதுகரத்தை கண்ணில் வைத்து ஜெபம் பண்ணுங்க. இந்த கண்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, இந்த கண்கள் உம்முடைய மகிமையை காணட்டும். அப்படியே காதுகளில் கை வைத்து சொல்லுங்க, இந்த காது அசுத்தமானவைகளை கேட்கக்கூடாதப்பா. ஹல்லேலூயா. ரெண்டு பேர் சேர்ந்து அங்கே இல்லாத இன்னொருத்தரை பற்றி பேசுறதை நாங்கள் விட்டுட்டு அங்கே இருக்கிற கர்த்தரை குறித்து பேச எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த காதுகள் தேவ சத்தத்தை கேட்கணும்.
இந்த காதுகள் கர்த்தர் பேசுவதை கேட்கணும். ஹல்லேலூயா. மூக்களை கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் சுகந்த வாசனை முகர்கிற கர்த்தர், என் வாழ்க்கை சுகந்த வாசனையாய் வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவின் நற்கந்தத்தை நான் வீச வேண்டும். என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை எனக்குள்ளே காண வேண்டும். ஆண்டவரே அப்படியே வாயில கை வைத்து சொல்லுங்க, என் நாவு கர்த்தருடைய அன்பை ருசி பார்க்க வேண்டும். என் நாவு கர்த்தரை துதிக்கிற நாவாய் மாற வேண்டும். ஆண்டவரே கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசி பார்க்க, அந்த நல்ல தேவனை துதிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. அப்படியே ரெண்டு கரங்களையும் உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய சரீரம் ஆண்டவரே ஹல்லேலூயா கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தினப்பா. குஷ்டரோகியை தொட்டு அந்த அன்பை வெளிப்படுத்தின பொழுது அவன் சொஸ்தமானான். நம்முடைய தொடுதல் அன்பின் தொடுதலாக மாறணும். ஒரு கணவன் தன் மனைவியை தொடும் பொழுது அது அன்பின் தொடுதலாக இருக்கணுமே தவிர கோபத்தில் அடிக்கிற கையாக அவன் கை இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதே போல பெற்றோர்கள் பிள்ளைகளை தொடும் பொழுது அந்த இடத்திலே தேவனுடைய அன்பின் தொடுதலாய் அது காணப்படணும். நல்லா ரெண்டு கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரே என் கைகள் கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தட்டும்ப்பா. ஹல்லேலூயா. அன்பின் தொடுதல் என் கரங்கள் மூலமாய் வெளிப்படட்டும் ஆண்டவரே. தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற சரீரமாக என் சரீரம் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ அன்பு என்னை மூடட்டும். அழிந்து போகிற இந்த சரீரத்தினால் உமக்கு நான் மகிமை கொண்டு வரணும் ஆண்டவரே. நம் சரீரம் நீதியின் அவயவங்களாக இருக்கணுமே தவிர ஒரு நாள் இந்த சரீரம் அநீதியின் அவயவங்களாக மாறிடக்கூடாது. நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரே என் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன், இது மூணும் எனக்கு சொந்தம் அல்ல உமக்கு சொந்தம், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்பவர்கள் வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் ஆவி ஆத்மா சரீரம் எனக்கு சொந்தம் அல்ல அப்பா, இது உமக்கு சொந்தம் ஆண்டவரே, என்னை முழுமையாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன். பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்னீரே. நீதிமான் பனையைப் போல செழிப்பான் என்று சொன்னீரே. ஆவி ஆத்மா சரீரத்திலே நான் செழிக்க, தேவனை மகிமைப்படுத்த என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறேங்களா அன்பின் பரலோக தகப்பனே. அன்றுவரே இந்த காலை வேலும் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. எங்களுடைய சரீரத்தை குறித்து அன்றுவரை சுப்பா நீர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் கேட்டவர்களாய் அல்ல, அதை நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. எங்களுக்கு கொடுத்துருக்க ஒவ்வொரு அவயங்களை கொண்டு உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்றுவரே ஒரு நாள் இந்த எங்களுடைய சரீரத்தை நீர் மறுரூபமாக்கப் போகிறீர். அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தகப்பனை நீர் கொடுத்த சரீரத்தின் மூலமாய் உண்மை நாங்கள் ஆண்டவரே வெளிப்படுத்த எங்களுக்கு ரூபாய் தாங்க. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுபவர்களை வாழ்த்த விரும்புகிறோம். செலிப்ரேட் பண்ணுறவங்க இருக்கிற இடத்துல எழும்பி நில்லுங்கள். எழும்பி நிற்கிற சகோதர சகோதரிகளை கரங்களை தட்டி நாம் வாழ்த்துவோம். இப்பொழுது நாம் கர்த்தருக்கு காணிக்கை படைக்கிற நேரம். காணிக்கையும் கோபமாக படைக்காதீங்க, தேவனுடைய அன்போடு கூட படையுங்கள். படைக்க இருக்கிற காணிக்கைகளை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க. ஏதாவது ஒரு காணிக்கையை கர்த்தருக்கு படையுங்கள். வெறுமையாக ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரக்கூடாது. ஏதாவது ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பினால் நாம் ஆண்டவருக்காக காணிக்கைகளை படைப்போம். கைகளை எடுத்து வைத்துக் கொள்வோம். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கும்படி ஆயிச்சபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே புதிதாய் வந்த சகோதர சகோதரிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எந்த வேண்டுதலோடு அவர்கள் உம்முடைய சமூகத்துக்கு வந்திருந்தாலும் கர்த்தர் அவருடைய வேண்டுதலை நிறைவேற பண்ணுவீராக. அப்படியே கூட ஆண்டவரே இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வேண்டுதலை நிறைவேற பண்ணுவீராக. இந்த புதிய வருஷத்திலே கர்த்தர் மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்தையும் கிருபையும் நிறைவாய் தருவீராக. இப்பொழுதும் கூட உம்மை கனம் பண்ண, உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்முடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை பலிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அங்கீகரிப்பீராக. சகல குறைவுகளையும் கர்த்தர் மகிமையாய் நிறைவாக்குவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்பொழுது பாடகர் குழு ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு நம்முடைய உற்சாக காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். உள்ளத்தில் ஆனந்தம் வெள்ளமாக பாயுதே, ஆனந்தம் ஆனந்தமே. என் உள்ளத்தில் ஆனந்தம் வெள்ளமாக பாயுதே, ஆனந்தம் ஆனந்தமே.
இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் ஆனந்தம் ஆனந்தமே இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் ஆனந்தம் ஆனந்தமே என் உள்ளத்தில் ஆனந்தம் வெள்ளமாக பாயுதே ஆனந்தம் ஆனந்தமே என் உள்ளத்தில் ஆனந்தம் வெள்ளமாக பாயுதே ஆனந்தம் ஆனந்தமே இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் ஆனந்தம் ஆனந்தமே இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் ஆனந்தம் ஆனந்தமே அல்லேலூயா. சில அறிவிப்புகளை பின்பு ஆராதனை நாம் நிறைவு செய்வோம். இன்றைக்கு மாலை 4 மணிக்கு நமக்கு நற்செய்தி ஊழியமும் எஸ்பி ட்ரைனிங் ஆவிக்குரிய பெற்றோர் பயிற்சியும் நடைபெறும். மாலை 6:30 மணிக்கு தலைவர்கள் செல்குழு நமக்கு நடைபெறும். செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 10:30 மணிக்கு நமக்கு சுவிசேஷ ஊழியமும் புதன்கிழமைகளிலே மாலைகளிலே செல்குழுக்களும் நடைபெறும். அங்காங்கே நடக்கிற குழுக்களிலே சகோதர சகோதரிகள் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். வெள்ளிக்கிழமை தோறும் காலை நமக்கு 10:30 மணிக்கு உபவாச ஜபம் நடைபெறுவது வழக்கம். நமக்கு வந்து முதல் வெள்ளிக்கிழமை விசேஷமாக விடுதலை ஜபமாக நடைபெறும். ஆனால் இந்த வருகிற வாரம் நமக்கு வருகிற மாதத்திலே முதல் வெள்ளிக்கிழமை நமக்கு விசேஷ கூட்டங்கள் இருப்பதினால் வர நவம்பர் மாதம் மாத்திரம் 2வது வெள்ளிக்கிழமை நமக்கு அந்த விடுதலை ஜபம் நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த ஜப நாட்கள் முடிந்தவுடனே வருகிற வெள்ளி இல்லாமல் அடுத்த வெள்ளி சனி ஞாயிறு நவம்பர் 4, 5, 6 தேதிகளிலே நமக்கு வந்து 3 நாட்கள் ஆண்டு விழா கூட்டங்கள் நடைபெறும். அதில் நல்ல விசேஷ செய்தியாளர்களை இன்வைட் பண்ணியிருக்கிறோம். கத்திர சித்தமானால் வருகிற வாரத்தில் உங்களுக்கு அதற்கான இன்விடேஷன் கொடுக்கப்படும். கூட்டத்தில் நீங்களும் பங்கெடுக்க வேண்டும். நீங்கள் இன்னொருவரை அழைத்து வர வேண்டும். அதற்காக இப்பொழுதுலேருந்தே திட்டமிடுங்கள். கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக. டாக்கிங் பைபிள் அப்படின்னு சொல்லி ஒரு பைபிள் பிளேயர் ஒன்று வந்திருக்கிறது. 600 ரூபாய் அதனுடைய மதிப்பு 4500 ரூபாய். ஆனால் 600 ரூபாய்க்கு அதை கொடுக்குறார்கள். அதை உங்களுக்கு டெமோ காமிக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அடுத்த வாரத்தில் அதை குறித்த டெமோ காண்பிக்கிறேன். உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே வசனம் போய்கிட்டே இருக்கணும். 24 மணி நேரமும் அந்த வசனம் நீங்கள் வேலை செய்யும்பொழுது நீங்கள் கவனித்தாலும் கவனிக்காட்டாலும் உங்கள் மனதுக்குள் அது போய்கொண்டே இருக்கும். அந்த வசனங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்விலும் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நாங்கள் ஏற்கனவே அதை போட ஆரம்பிச்சிட்டோம். எப்போவுமே வீட்டில் வசனம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம எந்த வேறு வேலைகளை செய்யும்பொழுது கூட நம்மளை அறியாமலே வசனம் உள்ளே போயிட்டே இருக்கும். ஏன்னா அந்த வசனத்தில் தான் ஆண்டவருடைய ஜீவன் இருக்கிறதாமே. நம்முடைய மூச்சிலும் தேவனுடைய வார்த்தையிலும் கர்த்தருடைய ஜீவன் இருக்கிறது. ஆகவே அந்த பிளேயரை வாங்க விரும்புகிறவர்கள் ஒரு 600 ரூபாய் ரெடி பண்ணி கொள்ளுங்கள். அடுத்த வாரம் நான் அதை குறித்து அறிவிப்பு கொடுக்குறேன். அது பின்பு ஓரிரு வாரங்களில் அதை நமக்கு சபையில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண அது உதவியாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். தேவன் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹாலெலூயா ஹாலெலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 செலுத்துகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீதிமான் பனையை போல் செழிப்பான் என்ற உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் பொருளாதாரத்தில் மாத்திரமல்ல ஆவி ஆத்மா சரீரத்திலே பூரணமான செழிப்பை பெற வேண்டும் என்று இந்த நாட்களிலே அப்பாவுடைய பிள்ளைகள் ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்த உபதேசங்களை கேட்க நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே நாங்கள் வளர நாங்கள் எப்பொழுதும் ஆவியிலே நடக்க கர்த்தர் கிருபை தருவீராக. மனசும் மாம்சமும் சொன்னதை நாங்கள் செய்யாதபடி ஆண்டவரே ஆவியானோருடைய வழிநடத்தலும்படி வாழும் பொழுது கர்த்தாவே நீர் எங்களை நித்தியத்திலே ஆசீர்வதிப்பீர் என்று வேதம் சொல்கிறது போல உம்முடைய பிள்ளைகள் வருகிற நாட்களிலே ஆவியிலே வளர கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவை போன்ற சுபாவங்களிலே உருமாற ஆண்டவரே உம்முடைய வருகையிலே எங்கள் சரீரம் மகிமை அடைய கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த காலை வேளையிலே ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் தங்கியிருப்பதாக. இந்த வாரம் முழுவதும் உடைய செட்டையிலே மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த 21 நாள் ஜபத்திலே பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் எந்த வேண்டுதலை வைக்கிறார்களோ அந்த வேண்டுதலை நிறைவேற பண்ணுவீராக. இந்த ஜபத்தில் இதுவரை பங்கெடுக்காதவர்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து நாளை தினத்திலிருந்து ஜபங்களிலே பங்கெடுக்க கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க உதவி செய்வீராக. உம்முடைய ஊழியனாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய தெய்வீக சட்டையிலே காத்துக்கொள்ளும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தரலும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமேன். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. கர்த்தர் உங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு கடன் செல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.